செக்ஷன் முந்நூற்றி அறுபத்தெட்டு ஒருவரை கடத்தி ஆழ்கடத்தல் குழந்தை கடத்தலில் கொண்டு வந்து ஒழிச்சு வச்சுருக்கான் மறைச்சி வச்சுருக்கான் அப்படின்னு சொன்னா அவன் அவன்கிட்ட யார் கொண்டு வந்து கொடுத்தானோ அவனுக்கு என்ன நோக்கம் இருந்ததோ அவன் என்ன குற்றச்செயலுக்காக கொண்டு வந்தானோ அதே செயல் இவனுக்கு வாரதா அர்த்தம் அதாவது தெரிஞ்சிருக்கணும் அவன் கடத்தி கொண்டு வந்திருக்கான் இந்த நோக்கத்திற்காக கடத்தி கொண்டு வந்திருக்கான் ஆள் கடத்தல் குழந்தை கடத்தல் அப்படின்னு அந்த நோக்கம் இவனுக்கு தெரிஞ்சிருந்தா அதுக்காக தான் இவர் செய்திருக்காரு அப்படின்னு தெரிஞ்சிருந்தா இவன் அதே குற்றத்தை செய்த மாதிரி ஆகுது இனி முன்னூத்தி அறுபத்தி ஒன்பது கிட்னாப்பிங் ஆர் அப்டக்கிங் சைல்ட் அண்டர் டென் இயர்ஸ் வித் இன்டென் டு ஸ்டீல் ஃப்ரம் இட்ஸ் பர்சன் அதனுடைய உடம்பில் இருக்கும் ஒரு பொருளை திருடுவதற்காக குழந்தையை கடத்தி கொண்டு போறது அல்லது அப்படிங்க கொண்டு போறாங்க ஒரு பத்து வயசு கீழே உள்ள குழந்தைய தூக்கிட்டு போய்தான் அல்லது மிரட்டி கொண்டு போயிருதான் சாக்லேட்டை கொடுத்து கூட்டிகிட்டு போகலாம் அல்லது கத்தியை கட்டி கூட்டிகிட்டு போயிடலாம் இப்படி கொண்டு போயிட்டான்னு வச்சுக்கலாம் அவன் என்ன பர்பஸாக கொண்டு போகிறான்னா அந்த குழந்தை காலத்தில் ஒரு செயின் கிடக்கு அப்போ என்ன செய்தான் திருவிழா கூட்டத்தில் அம்மா பக்கத்தில் நிற்க பிள்ளைக்கு மெதுவாக பக்கத்தில் நின்று சாக்லேட்டை காட்டு தான் பின்னாலேயே போகும் தூக்கிட்டு போயிட்டான் செயனை கழித்து கிளவிட்டு போயிட்டான் அப்போ கிட்னாப்பிங் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ரிமூவிங் தி கோல்டு செயின் அது எதில் ஒரு அப்டெட் எனி செயல் அண்டர் த ஏஜ் ஆஃப் டென் இயர்ஸ் டேக்கிங் டிஸ்ஆனஸ்ட் எனி இமோல் ப்ராப்பர்ட்டி ஃப்ரம் பர்சன் ஏழு வருஷம் தண்டனை இனி அடுத்தது டிராஃபிக்கிங் ட்ராஃபிக்கிங் பர்சன் அப்படின்னு வருது டிராஃபிக்குன்னா என்னன்னா ட்ரேடிங் ஹியூமன்ஸ் மனுஷங்களை ஒரு கமாடிட்டி மாதிரி ஒரு பொருள் மாதிரி விற்க வாங்க அது அந்த காலங்களில் நிறைய நடந்த விஷயம் அடிமைகள் சந்தையே வச்சுருந்தாங்க மாட்டு சந்தை ஆட்டுச்சந்தை மாதிரி அடிமைகள் சந்தை வச்சுருந்த காலங்களில் உள்ள சட்டம் இது அதில் டிராஃபிக்னா ட்ரேட் ஆஃப் ஹியூமன்ஸ் ஃபார் த பர்பஸ் ஆஃப் ஃபோஸ்டு லேபர் செக்ஸுவல்ஸ் லேவரி கமர்ஷியல் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாயின் பண்ணு அதால அவனை கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வேலைக்காரனாக வச்சுக்கிட்டு இருக்கு இவனுக்கு அடிமையாக வச்சுருக்குது சாப்பாடு கொடுக்க மாட்டாங்க அது ஒரு சம்பளம் கிடையாது ஒரு பொருள் அதை உபயோகித்த பிறகு வேற ஒருத்தன் கொடுத்துருவாங்க இந்த அடிமை எனக்கு வேண்டாம் நீ வச்சுக்கோ உன் அடிமையை கொடு இல்லாட்ட நான் வேறு வேலைக்கு நாளைக்கு சந்தையில் போய் வாங்கிக்கிட்டு தான் இது லேபருக்காக இருக்கலாம் செக்ஸுவல்ஸ் லேபரி தன்னுடைய செக்ஷுவல் ப்ளஷருக்காக அவர் அடிமை வச்சுக்கிடுவாங்க அல்லது கமர்ஷியல் செக்ஸுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் ப்ராஸ்டியூஷனுக்காக விலைக்கு வாங்குது இப்போ மற்ற விஷயங்கள் நடக்கலை அந்த ப்ராஸ்டிடியூஷனுக்காக விலைக்கு வாங்குது அதை அங்கே இங்கேயும் மாற்றுதல் வாடகை கூடுதலாம் இருக்குது செக்ஷன் என்ன சொல்லுது எ பர்சன் கமிட்ஸ் அஃபென்ஸ் ஆஃப் டிராஃப் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எக்ஸ்பிளாய்டேஷன் அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்ட்டில் எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்காக இந்த டிராஃபிக்கிங்கை அஃபன்ஸ் ஒருத்தன் செய்தான் எப்படி வேலைக்கு ஆள் எடுக்க மாதிரி ஆள் எடுக்கலாம் இல்லாட்ட டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு வரான் பங்களாதேஷில் ஆளை வாங்கிட்டு இங்கே கொண்டு வருவான் வெஸ்ட் பெங்கால்லேருந்து கொண்டு வருவாங்க இப்படி டிரான்ஸ்போர்ட்ஸ் ஹார்போஸ் அப்படி உள்ள உடனே நல்ல வேலை கிடைக்க வரைக்கும் வீட்டில் சோறு வச்சு வச்சுக்கிட்டு இருக்கலாம் ஒருத்தனை விலைக்கு வாங்கிட்டாங்க வாங்கிட்டு வீட்டில் வச்சுருப்பான் அதுதான் ஹார்பரிங் ரெக்ரூட்ஸ் டிரான்ஸ்போர்ட்ஸ் ஹார்பரிங் டிரான்ஸ்வர்ஸ் இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கே மாற்றிக்கிடுதாங்க நீ என்னோட ஆளை நீ நான் ஒரு வாரத்துக்கு ஆளை எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஹார்பரிங் டிரான்ஸ்வர்ஸ் இங்கேருந்து அங்கே மாற்றி கொடுக்குது ரிசீவ்ஸு பர்சன் ஆர் பர்சன்ஸு அப்படிங்கிற வகையில் அதாவது எப்படியாவது அதனுடைய ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷன் வந்தால் இந்த ட்ராஃபிக்கிங் அஃபென்ஸுக்குள்ளே வந்துடுது இந்த டிராஃபிக்கிங் எப்படி செய்யலாங்கிறதுக்கு ஒரு ஆறு வகையான விஷயங்களை சொல்லுவாங்க இதெல்லாம் நமக்கு புரியுதுதான் பயங்காட்டி அம்மா பயங்காட்டி மகளை கூட்டிகிட்டு போயிடுவான் ஆர் யூஸ் ஃபார் எனி ஃபோர்ஸ் ஆர் எனி அதர் கொயர்ஷன் மொதல் இது பயமுறுத்தல் ரெண்டாவது ஃபோர்ஸை யூஸ் பண்ணிட்டான் கத்தியை காட்டி கழுத்தை காத்தி ஒரு கோடை போட்டுட்டு உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுருவா நீ என் கூட வான்னு கூட்டிடுவான் அப்டக்ஷன் கூட்டிகிட்டு போகிறது ப்ராக்டிஸிங் ஃப்ராட் ஆர் டிசப்ஷன் ஏதாவது ஒரு ஃப்ராடு உங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்கா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு பிள்ளைய இருந்து கூட்டிகிட்டு போய் அப்படியே எங்கேயோ கூட்டிகிட்டு போயிடுவான் ப்ராக்டிஸிங் ஃப்ராட் அல்லது டிசப்ஷன் ஏமாற்றுதல் அபியூஸ் ஆஃப் பவர் இது அவனுடைய பவரை உபயோகித்து இவன் செக்ஸ்வல்லி எக்ஸ்பிளாய்டேஷனுக்கு போகிறது ஒரு ஆஃபீஸில் மேலே இருக்கவங்க என்ன செய்வாங்க கீழே இருக்கவன செக்ஷுவலி எக்ஸ்ப்ளாய்டேஷன் அவனுக்கு உனக்கு ப்ரொமோஷன் ஆனோமா நான் சொன்ன இடமெல்லாம் நீ போகணுன்னு ஸ்லேவாக வச்சுருப்பாங்க அது நிறைய இடங்கள்ல இருக்கும் அபியூஸ் ஆஃப் பவர் இன்டியூஸ்மெண்ட்டு இதை தரேன் அதை தரேன் அப்படின்னு ஆஃபீஸில் கீழே இருக்கவனா நீ உனக்கு ப்ரொமோஷன் தாரான் இன்க்ரிமெண்ட்டு தாரான்னு எத்தனையோ பேர் வச்சுருக்கான் அந்த மாதிரி இன்டியூசிங் இன்க்ளூடிங் கிவிங் ஆர் ரிசீவிங் பேமெண்ட்ஸ் ஆர் பெனிஃபிட்ஸ் இன் ஆர்டர் டு அச்சீவ் த கன்செண்ட் ஆஃப் எனி பர்சன் ஹேவிங் கண்ட்ரோல் ஓவர் த பர்சன் ரெக்ரூட்டட் ட்ரான்ஸ்போர்ட்டட் அப்போ அவனுடைய சம்மதத்தை வாங்குறதுக்காக பணத்தை கொடுத்து வாங்குது ஒரு லட்ச ரூபா கொடுத்து உன் எல்லாம் தீர்த்துக்கும் உன் மகளை என் கூட அனுப்பணும் கூட்டிகிட்டு போகிறான் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா என்னங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்காங்க எக்ஸ்பிளாய்டேஷன்னா எனி ஆக்ட் ஆஃப் ஃபிசிக்கல் எக்ஸ்பிளாய்டேஷன் இன் எனி எனிஃபார்ம் உடலுழைப்பை உறிஞ்சுவது அவருடைய உடல் உழைப்பை உபயோகிப்பது வீட்டில் வேலைக்காரனாக வச்சுருக்கான் இல்லை தோட்டத்தில் வேலைக்கு வைக்கா எனி ஃபார்ம் ஆஃப் செக்ஷுவல் எக்ஸ்பிளாய்டேஷன் ஸ்லேவரி ப்ராக்டிஸ் சிமிலர் டு ஸ்லேவரி சர்விடியூட் ஆர் ஃபோர்ஸ்டு ரிமூவல் ஆஃப் ஆர்கன் கிட்னியை வாங்கிட்டு போகிறதையும் இதில் கொண்டு வந்துட்டாங்க அதுவும் ஒரு ட்ரேடுன்னு செக்ஷுவல் எக்ஸ்ப்ளேஷன் அப்படின்னு உள்ள விஷயங்களுக்காக இருக்கலாம் த கன்சன்ட் ஆஃப் த விக்டிம் இஸ் இம்மெட்டீரியல் என் டிட்டர்மினிங் த அஃபன்ஸ் அவன் செம்ம வச்சு தான் நான் கூட்டிகிட்டு போனேன் அவன் அம்மாவுக்கு ஒரு லட்சரூவா கொடுத்து தான் பிள்ளையை கூட்டிகிட்டு போனேன் அதெல்லாம் சொல்லாதீங்க அது இட் இஸ் இம்மெட்டீரியல் அப்படின்னு இது ஏழு வருஷம் தண்டனை அப்படின்னு சப்செக்ஷன் டூவில் சொல்லியிருக்காங்க இப்போ நான் சொல்லக்கூடிய நார்மலான ட்ராஃபிக்கிங்க்கு இன்றைக்கி கொஞ்சம் அஃபன்ஸு கொஞ்சம் அதிகமான என்னங்க முந்நூற்றி எழுபது மூணுல இல்லை சப்செக்ஷன் த்ரீயில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஆளுக்கு மேலே நீ இந்த மாதிரி செய்தேன்னா உனக்கு பத்து வருஷம் தண்டனை அப்போ ஒருத்தனை செய்து அவன் அவசியத்துக்கு ஏதோ வாங்கியிருக்கான் ஒரு அடிமையை வாங்கினான் இல்லை ஒரு பெண்ணை ஒரு பெண்ணை உபயோகித்தான்னு சொல்லலாம் ஒருத்தனுக்கு மேலேனா அவன் பிஸ்னஸாக வச்சுருக்கான் அப்போ அது கொஞ்சம் சீரியஸ் அஃபென்ஸ் அங்கே ஒரு பத்து வருஷம் தண்டனை அடுத்த சப்செக்ஷன் நாலுக்கு போனீங்கன்னா ஒரு மைனராக இப்படி டிராஃபிக்கிங் பண்ணிங்கன்னா எவ்வளவு அப்படிங்கிறதுக்கு தண்டனை ஒரு லைஃப் எம்பிரசன்மெண்ட்டு பத்து வருஷம் அல்லது மேக்ஸிமம் லைஃப் எம்பிரசன்மெண்ட்டு ஒன்றுக்கும் மேற்பட்ட மைனரை நீங்கள் உபயோகித்தீர்களானால் அப்படின்னா பதினாலு வருஷம் லைஃப் எம்பிரசன்மெண்ட்டு முந்நூற்றி எழுபது ஏழை எக்ஸ்பிளாய்டேஷன் ஆஃப் டிராஃபிக்டு பேர்சன் ஒரு ஆள் இப்படி அடிமை வர்த்தகம் வழியாக வந்தவர் விலைக்கு வாங்கின ஒரு ஆளை நீங்கள் உபயோகிச்சிங்கன்னா இப்போ முதல்ல வித்தவன் வாங்கினவனுக்கு அதாவது யார் கூட்டிகிட்டு வந்தால் டிரான்ஸ்ஃபர் பண்ணால் ரெக்ரூட் பண்ணாங்கிறதுக்கு தண்டனையை சொல்லிட்டாங்க இனி அதை ஒருத்தன் வீட்டில் விலைக்கு வாங்கி வீட்டு வேலைக்காரனாக வச்சுருப்பான் நல்ல ஒரு பெண்ணை வீட்டுக்குள்ளே வச்சுருப்பான் அவங்களுக்கு என்ன அப்படின்னு அப்படி உள்ள ஆள் மைனராக இருந்தால் இந்த மைனர் டிராஃபிக்கிங் வழியாக வந்தவர் அடிமை வர்த்தகம் வழியாக வந்தவர் அப்படின்னு தெரிஞ்சு அந்த மைனரை செக்ஸுவல் எக்ஸ்பிளாயிட்டேஷனுக்காக வச்சுருந்தீங்கன்னா அஞ்சு வருஷம் சிறைத்தண்டனை அப்படின்னு முந்நூற்றி எழுபது ஏதில் சொல்லுவாங்க அதே இதில் மைனர் இல்லை மேஜர் யூ பிலீவ் தட் பர்சன் ஹாஸ் பின் ட்ராஃபிக்டு அவங்கள செக்ஸுவல் எக்ஸ்பிளாய்டேஷனுக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா மூணு வருஷம் தண்டனை இனி முந்நூற்றி எழுபத்தொன்றுக்கு போகிறோம் முந்நூற்றி எழுபத்தொன்று ஹேபிச்சுவல் டீலிங் இன் ஸ்லேவ்ஸ் இது எல்லா இடங்கள்லையும் ஒரு ஹேபிச்சுவல் டீலிங் ஒன்று ஸ்டோலன் குட்ஸு ஹேபிச்சுவல் டீல டீலிங் இன் திஃப்ட்டு அப்படிங்கிற மாதிரி இதே வழக்கமாக வச்சுருக்கியா ஒரு பத்து வருஷ தண்டனை அப்படின்னு சொல்லலாம் எ பர்சன் ஹேபிச்சுவலி இம்போர்ட்ஸ் எக்ஸ்போர்ட்ஸ் ரிமூவ்ஸு பைஸு செல்ஸு ட்ராஃபிக்ஸ் ஆர் டீல்ஸ் இன் ஸ்லேவ்ஸ் அப்படின்னு அடிமை வர்த்தகம் செய்யக்கூடிய ஆள் முந்நூற்றி எழுபத்தி ரெண்டு செல்லிங் மைனர் ஃபார் பர்பஸ் ஆஃப் ப்ராஸ்டியூஷன் ப்ராஸ்டியூஷனுக்காக மைனரை விற்கும் எங்கே எங்கேயும் மைனரை விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா என்ன தண்டனை அப்படிங்கிறதுக்கு நம்ம பார்க்க போகிறோம் இந்த செக்ஷனில் எப்படின்னு சொன்னால் ஒரு ஆள் ஒரு ஆணம் விற்காம் அல்லது வாடகைக்கு கொடுக்கோம் அல்லது அதர்வைஸ் டிஸ்போசஸ் ஆஃப் த பர்சன் ஹூ இஸ் அண்டர் த ஏஜ் ஆஃப் எயிட்டீன் பதினெட்டு வயசுக்குள்ள மைனரை விற்க வாடகை கொடுக்கும் அல்லது எப்படியோ கொடுக்காங்க எப்படி ஒன்றா ஒரு வேளை எக்ஸ்சேஞ்சாக இருக்கலாம் நீ இந்த பிள்ளையை பத்து நாளைக்கு வச்சுருக்கோம் உன் ஊரில் தொழிலுக்கு வச்சுக்கோ என் ஊருக்கு பத்து நாளில் கொடுக்காங்க எல்லாம் வரலாம் அவங்க ஷால் பி அட் த ஏஜ் ஹி என்ன செய்தான் என்ன இன்டென்ஷனோட தட் சச் பேர்சன் ஷேல் பி அட் எனி ஏஜ் பி எம்ப்ளாய்டு ஆர் யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ராஸ்டியூஷன் எல்லிசிட்டி என்ற ஆர் எனி அன்லாஃபுல் இம்மாரல் பர்பஸ் இதில் வார்த்தையை பார்க்கணும் என்னென்னா அட் எனி ஏஜ் பி எம்ப்ளாய்டு இப்போ அந்த பிள்ளைக்கு வயசு பத்து தான் இன்னும் ஒரு ரெண்டு வயசானால் தொழிலுக்கு வரும் அப்படின்னு இவனுக்கு தெரியுது அப்போது கொண்டு போய் கொடுத்துட்டு பத்து வயசு பிள்ளைய கொடுத்துட்டு ஒரு ரெண்டு வருஷம் நீ வச்சுக்கோமா அது ரெண்டு வருஷம் கழிச்சா நல்ல வருமானம் வரும் ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்கும் உனக்கு நல்ல தொழில் வரும்னு ப்ராஸ்டிடியூஷனுக்காக கொண்டு விற்கலாம் அல்லது இல்லிசிட் இன்டர்கோஸ் வித் எனி பர்சன் அப்படின்னு வருது இல்லிசிட் இண்டர்கோஸ்னால் என்னங்கிறத எக்ஸ்ப்ளனேஷன் டூவில் சொல்லுவாங்க எப்படின்னா ஆணும் பெண்ணும் திருமணத்தால் இணைக்கப்படாமல் இருக்கும்போது உறவு கொள்வது ஒன்று அது சில இடங்களில் திருமணங்கிறது இருக்காது அவங்க வந்து போசனல்லா கஸ்டம்ஸில் கம்யூனிட்டியில் திருமணம் மாதிரி வச்சுக்கிடுவாங்க கணவன் மனைவியும் திருமணம் செய்யணும்னு இல்லை இந்த மாதிரி இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் உறவு கொள்ளலாம் அப்படின்னு சில மலைவாழ் மக்கள் வச்சுருப்பாங்க அந்த மாதிரி அவங்களுடைய போசனல்லாவும் அவங்களுடைய கஷ்டமும் அதை ஒத்துக்கிட்டு அதையும் விட்டுருதும் அது இல்லாமல் ரெண்டு பேரும் வேறு வேறு கம்யூனிட்டி இருப்பாங்க அங்கே குவாசி மேரிட்டல் ரிலேஷன்ஷிப்பு சம்மதிக்கலாம் அப்போ இவனோட பேர்சனாக வேறு அவங்களோட பேர்சனாக வேறு அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அங்கேயும் ஒத்துக்கிடுவாங்க இதெல்லாம் இல்லாமல் இருந்தால் இன்டர் இன்டர்கோஸ் அதாவது சட்டத்துக்கு புறம்பான உறவு அப்படின்னு சொல்லுவோம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அப்போ ப்ராஸ்டியூஷனுக்கு வாங்குதான் அல்லது இன்டர் இன்டர்கோஸுக்கு வாங்குதான் அல்லது எனி அன்லாஃபுல் ஆர் இம்மாரல் பர்பஸ் அன்லாஃபுல் சட்டத்துக்கு புறம்பானது இம்மாரல்னால் சொசைட்டி என்ன சொல்லுவாங்களோ அந்த மாதிரி இதில் அவன் அல்லது இவன் ஒரு நாலேஜ் இருக்குது இந்த பர்பஸுக்காகத்தான் இவன் இந்த அடிமையை வாங்குகிறான் என்று தெரிகிறது அப்போது ஒரு மைனர் மைனர் ப்ராஸ்டிடியூஷனுக்காக இல்லிசி டெண்டர் கோர்ஸாக எனி அதை அன்லாஃபுல் பர்பஸுக்காக உபயோகிக்கிறதுக்காக இருப்பாங்கன்னு நோக்கத்தோடு கொடுக்கான் இதுக்காக தான் வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னு நோக்கத்தோடு கொடுக்குது அல்லது அறிந்து கொண்டே கொடுப்பது இன்டென்ஷன் ஆர் நாலேஜ் ரெண்டு இருக்கலாம் ரெண்டு இருக்கலாங்கையில் ஒரு பத்து வருஷ தண்டனைன்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ப்ரிசம்ஷன் வைக்காங்க ப்ரிசம்ஷன் என்னன்னா இந்த ஃபேக்டெல்லாம் இருந்தால் இந்த மாதிரி இருக்குதுன்னு நீங்கள் எடுத்துக்கிடுங்க ஆனால் அவன் என்ன செய்யணும் அதை அப்படி இல்லை அப்படின்னு ப்ரூஃப் பண்ணும் ப்ரிசம்ஷன்னால் இப்போது ஏழு வருஷம் ஆனது கல்யாணம் ஆகி ஏழு வருஷத்துக்குள்ளே ஒரு பெண் தற்கொலை செய்து இறந்து கொண்டால் டௌரி டெத்து அப்படின்னு அவங்க ப்ரிசியூம் பண்ணுவாங்க அது கோர்ட் எடுத்துக்கிடும் ஏழு வருஷம் ஆச்சு டவுரி கேட்டு ப்ரூஃப் இருக்குது அந்த பெண்ணு சூசைட் பண்ணிட்டேன் அப்போ டவுரி டெத்து அப்படின்னு நான் எடுக்கும் அப்படின்னு எடுக்காங்க தீக்காயத்தோடு இறந்துட்டாங்க டவுரி டெத்து எடுத்துட்டாங்க அப்படி எடுத்து இந்த ஃபேக்டெல்லாம் சொல்லியாச்சு சொல்லியாச்சுன்னா கோர்ட் என்ன எடுத்துக்கிடுவோம் ப்ரிசம்ஷன் இது டவுரி டெத்து அப்படின்னு கோர்ட் எடுத்துக்கிடுவாங்க இப்போ என்ன செய்யணுன்னா ஆப்போசிட் சைடு வந்து அதை அப்படி இல்லை இப்படி அதை எதிர்க்கு எதற்கு தேவையான ப்ரூஃபுகளை கொடுக்க வேண்டியது எதிர்த்தரப்பு ப்ரிசம்ஷன்னால் பேஸ்ட் ஆன் தி செட் அண்ட் ஃபேக்ட்ஸ் கோர்ட்டு இதுதான் விஷயம் இது உண்மை தான் அப்படின்னு எடுத்துக்கிடுவாங்க அப்போ ஆப்போசிட் சைடோட வேலை அப்படி இல்லை அப்படின்னு மறுத்து ஆதாரங்களை கொண்டு வரணும் இங்கே என்ன ப்ரிசம்ஷன்னால் பதினெட்டு வயது கீழே உள்ள ஒரு பெண் விற்கப்பட்டால் அல்லது வாடகை கொடுக்கப்பட்டால் அல்லது வேறு விதமாக கொடுக்கப்பட்டாள் நம்பர் ஒன் நம்பர் டூ அந்த சேல் யாருக்கு நடந்ததுன்னா அதை வாங்கினவர் ஒரு விலை அல்லது வாங்கினவர் விலைமாதுகளை வைத்து தொழில் செய்பவர் மேனேஜர்ஸ் பிராத்தல் இந்த ரெண்டு இருந்தால் இந்த குற்றம் செய்யப்பட்டதுன்னு ப்ரிசம்ஷன் இப்படி இருக்கா த பர்சன் ஆஸ் ஏ டிஸ்போஸ் த மைனர் வித் இன்டென்ட் தட் ஹீ ஷேல் பி யூஸ்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் ப்ராஸ்டிடியூஷன் அப்படின்னு ஒரு ப்ரிசம்ஷன் எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ரெண்டு ஃபேக்டுங்க அவங்க ப்ரூவ் பண்ணணும் பதினெட்டு வயசு ப்ராஸ்டியூட்டுக்கு விற்றுருக்காரு அல்லது ப்ராஸ்டிடியூட்டுகளை வச்சு தொழில் செய்க்கு வித்துருக்காருங்கிற ரெண்டு ஃபேக்டை வச்சாச்சுனாலே இங்கே இந்த குற்றம் செய்ததாகவும் அவருக்கு அந்த இன்டென்ஷன் இருந்ததாகவும் கோர்ட் எடுத்துக்கிடுவாங்க அதுக்கு பிறகு அவர் என்ன செய்யணும் ஆப்போசிட்டாக என்னெல்லாம் அவருக்கு எவிடன்ஸ் இருக்க கொடுக்கணும் அப்படி இல்லை அவங்க ப்ராஸ்டிடியூட் இல்லை அவங்க ஒரு ஹோம் வச்சு நடத்துவாங்க அதுக்காக தான் அந்த பிள்ளைய நான் அனுப்பி வச்சேன் அங்கே சாப்பாடு கொடுத்து நல்லா வச்சுருப்பாங்கன்னு அனுப்பி வச்சேன் ஆனால் பிள்ளை அப்படின்னு எதாவது ப்ரூஃப் பண்ண வேண்டியது அவர் வேலை இங்கே இருக்க ப்ரிசம்ஷன் இந்த ரெண்டு விஷயம் பதினெட்டு வயசு ஆகலை வாங்கினவங்க ஒரு ப்ராஸ்டியூட் அல்லது பிராத்தில் உபயோகிக்கவர் இனி முந்நூற்றி எழுபத்தி மூணு இதனுடைய ஜஸ்ட்டு ஆப்போசிட் அங்கே செல்லரை பார்த்தோம் இங்கே பையரை அங்கே செல்லருக்கு தண்டனை இங்கே பையருக்கு தண்டனை யார் வாங்குனாங்களோ வாடகைக்கு எடுக்காங்களோ அல்லது வேறு ஏதாவது வழியாக பொசஷன் எடுக்காங்களோ இன்டென்ஷன் அட் எனி ஏஜ் பி எம்ப்ளாய்டு ஃபார் த பர்பஸ் ஆஃப் prostitution அல்லது நாலேஜ் அட் எனி ஏஜ் ப்ராஸ்டியூஷன் அப்படின்னு இருக்குன்னா அங்கே அவனுக்கு தண்டனை அப்படின்னு சொல்லுவாங்க பத்து வருஷம் அங்கே செல்லருக்கு சொன்ன மாதிரியே எங்கள் பையர் அங்கே பையர் இங்கே செல்லர் அங்கே இன்டென்ஷன் வந்து இதை உபயோகிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சே விற்கார் இங்கே உபயோகிக்க போகிறோன்னு தெரிஞ்சே வாங்குதாங்க அப்படின்னு கண்டிஷன் அதே ப்ரிசம்ஷன் இங்கே வந்திருக்கு எப்படின்னா பதினெட்டு வயசு கீழே உள்ளவங்கள நீங்கள் வாடகைக்கு வாங்குதீங்க விலைக்கு வாங்குதீங்க அல்லது பொசஷன் எடுக்கீங்க இதை விற்றது ஒரு ப்ராஸ்டிடியூட்டு அல்லது வித்தது ஒரு ப்ராஸ்டிடியூட்டை மேனேஜ் பண்ணதவர் அப்படின்னா ப்ரிசம்ஷன் என்ன இருக்குது ப்ரிசம்ஷன் அவங்க தெரிஞ்சே தான் நீங்கள் ப்ராஸ்டிட்யூஷனுக்காக தான் வாங்கியிருக்கீங்க ஒரு ப்ராஸ்டியூட் இருந்தோ அல்லது ஒரு ப்ராஸ்டிட்யூட்டை வச்சு தொழில் நடத்த பதினெட்டு வயசு கீழே உள்ள ஒரு குழந்தையை வாங்கினால் இந்த குற்றம் செய்திங்க அப்படின்னு வந்துடுது அப்படின்னு இதில் பொசஷன் வந்திருக்கு பொசஷன்னா சம் சார்ட் ஆஃப் கண்ட்ரோல் அவங்களுடைய சென்ஸை இவங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்தாங்க சம் சார்ட் ஆஃப் கண்ட்ரோலுங்கிறது தான் பொசஷன் முந்நூற்றி எழுபத்தி நாலு அன்லாஃபுல் கம்பல்சரி லேபர் ஆளாக கம்பல் பண்ணி ஒரு வேலையை வாங்குது அடிமை வேலையை வாங்குது எ பேர்சன் கம்பல்ஸ் கம்பல்சனி பேர்சன் அகென்ஸ்ட் த வில் ஆஃப் தட் பேர்சன் நிறைய இடங்கள்ல கொத்தடி கொத்தடிமைகளில் இருந்தது என்ன செய்வாங்கன்னா ஒரு இடத்துல பத்தாயிரம் ரூபா கொடுத்துருவாங்க கொடுத்து அவனை வாங்கிட்டு வருவாங்க கொண்டு அவங்க குடும்பத்தோடு வச்சு செங்கல் சூளை இந்த மாதிரி இடங்களில் அங்கேயே தங்க வச்சு அங்கேயே வேலை பார்ப்பாங்க சம்பளம் கிடையாது ஒன்றும் கிடையாது உட்காந்து வேலை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அதெல்லாம் எக்ஸ்பிளாய்டேஷன் கம்பல்சரி லேபருக்கு முந்நூற்றி எழுபத்தி நாலில் போட்டிருக்காங்க தண்டனை ஒரு வருஷம்னு இதை விட இந்த சாப்டர் முடியுது நம்ம அடுத்த சாப்டருக்கு போகிறோம் சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஏதாவது சந்தேகம் இருக்கா போயிடலாமா அடுத்தது முத்துலிங்கம் மைக் ஆஃப் பண்ணிருங்க இப்போது நம்ம அடுத்த சாப்டரை நம்ம போக போகிறது சாப்டர் பதினெட்டு அஃபென்சஸ் ரிலேட்டிங் டு டாக்குமெண்ட்ஸு ப்ராப்பர்ட்டி மார்க்ஸுங்க தான் போகிறோம் இது போகிறதுக்கு முன்னால் ஒரு மூணு நாலு டெஃபென்ஷனை படிச்சுட்டு போயிடலாம் நம்ம ஏற்கனவே பார்த்த டெஃபன்ஷன் தான் இருபத்தி மூணில் ராங்ஃபுல் கெயின் இருக்குது ராங்ஃபுல் கெயின்னா ஏற்கனவே பார்த்துருந்தோம் ராங்ஃபுல் கெயின்னா என்ன அன்லாஃபுல் கெயின் அவனுக்கு சட்டப்பூர்வமாக அதிகாரம் இல்லாத ஒன்றை கையில் எடுத்துக்கொள்வது அன்லாஃபுல் கெயின் பை அன்லாஃபுல் மீன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு விச் ஹீ இஸ் நாட் லீகலி என்டைட்டில் ராங்ஃபுல் லாஸ்னால் லாஸ் பை அன்லாஃபுல் மீன்ஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டி டு விச் ஹீ இஸ் லீகலி என்டைட்டில்டு சட்டப்படியாக உள்ளதை அவன் கிடைக்கலன்னா அன்லாஃபுல் லாஸு கிடை சட்டப்படி அல்லாத கிடைச்சதுன்னா அன்லாஃபுல் கெயின் அப்படின்னு இதில் அன்லாஃபுல் ராங்ஃபுல்லி லாஸு ராங்ஃபுல்லி கிரா ராங் ஃபுல்லி கெய்னிங் ராங்ஃபுல்லி லாஸிங் இன்னும் விளக்கமாக என்ன சொல்லுவாங்கன்னா எ பர்சன் செட் டு கெயின் ராங்ஃபுல்லி வென் சச்சன் ரீட்டைன் ராங் ஃபுல்லி ஆர் அக்கோய்சு ராங்ஃபுல்லி அவனே தான் இல்லாட்டி அதை எடுத்துக்கிட்டு தான் அப்படிங்கிறத கெப்ட் அவுட் ஆ ப்ராப்பர்ட்டி ஆர் ராங்ஃபுல்லி டிப்ரைட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்குறத ஆ ராங்ஃபுல் கெயின் அப்படின்னு சொல்லியிருக்கோம் இதில் யாரும் சந்தேகம் இருக்கா ஏன்னா டிஸ்ஆனஸ்ட்லின்னு செக்ஷன் இருபத்தி நாலில் சொல்லுது இன்டென்ஷன் ஆஃப் காசிங் ராங்ஃபுல் கெயின் டு ஒன் பர்சன் ராங்ஃபுல் லாஸ் டு ஒன் பர்சன் அப்போ டிஸ்ஆனஸ்ட்லின்னு இங்கே நிறைய வரப்போகுது இந்த சாப்டரில் அதனால தான் அதை புரிஞ்சுக்கிட்டுக்காக நான் இதை சொல்லுதேன் டிஸ்ஆனஸ்ட்லி அப்படின்னா என்ன டெஃபனிஷன் டிஸ்ஆனஸ்ட்னா இன்டென்ஷன் ஆஃப் டூயிங் எனி திங் இன்டென்ஷன் ஆஃப் காசிங் ராங்ஃபுல் கெயின் டு ஒன் பர்சன் ஆர் ராங்ஃபுல் லாஸ்ட் ஒன் பர்சன் இது இருபத்தி நாலில் டிஸானஸ்டாக சொல்லுது இருபத்தி மூணில் தான் அவனுக்கு உரிமை இல்லாத ஒன்றை அனுபவிக்கதும் உரிமை உள்ளவன் அதை அனுபவிக்க முடியாமல் இருப்பதும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி செக்ஷன் இருபத்தஞ்சில் ஃப்ராடுலண்ட்லி அப்படின்னு ஒரு டெஃபனிஷன் வருது ஃப்ராடு என்ன அப்படின்னா டூ டூயிங் எ திங் ஃப்ராடுலன்லி லர்ன்லி இஃப் யூ டஸ் திங் வித் இன்டென்ட் டு டீ ஃப்ராட் பட் நாட் அதர்வைஸ் அடுத்தவொன்னே டீஃப்ராடு பண்ணதுக்காக செய்தாங்க அப்படின்னு இருக்குது அப்போ ஃப்ராடுக்கு மீனிங் சொல்லலை ஃப்ராடுக்கு மீனிங்கை போய் கேட்டால் டீ ஃப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ டீஃப்ராடு இன்டென்ஷன் இன்டென்ட் டு டீஃப்ராட் அப்படின்னு அப்போ இன்டென்ட் டு டீஃப்ராட்னா என்னங்கிற சொல்லலையே கோர்ட்டுகள் சொல்லணும் சுரேந்திரநாத் கோஷ் வர்சஸ் எம்பரரில் இன்டென்ட் டு டிஃப்ராட் இம்ப்ளாயீஸு காண்டாக்ட் கப்புள்டு வித் இன்டென்ஷன் டு டிசீவ் அண்ட் தேர் பை இன்ஜூர் அப்படின்னு சொல்லுவான் அதாவது இன்டென்ஷன் டு டிசீவ் அவனை ஏமாற்ற வேண்டும் எண்ணத்தோடு அவனுக்கு இழப்பு ஏற்படுத்த வேண்டும் என்ற எண்ணத்தோடு செய்தது அப்படின்னு இதையே பின்னால் நைன்டீன் இந்த நான் இப்போ சொன்ன கேஸ் நைன்டீன் லெவனில் சுரேந்திரநாத் கோஷ் வர்சஸ் எம்பரரில் பின்னால் விமலா வர்சஸ் டெல்லி அட்மினிஸ்ட்ரேஷனில் நைன்டீன் சிக்ஸ்டி த்ரீ கேஸு இதில் நேம்லே டிசிட் அண்ட் இன்ஜுரி டீப் ஃப்ராட் இன்வால்ஸ் டூ எலமெண்ட்ஸ் டிசீட் அண்ட் இன்ஜுரி அப்படின்னு சொல்லலாம் அப்போது டீஃப்ராடுங்கிறத பார்த்துட்டோம் இனி இன்னும் ஒரு விஷயம் கூட செக்ஷன் இருபத்தாறுல ரீசன்ஸ் டு பிலீவ் நம்புவதற்கு காரங்கள் இருக்குன்னா அப்படின்னு சொல்லுதான் ரீசன்ஸ் டு பிலீவ் மீன்ஸ் இ சஃபிஷியன்ட் காஸ்ட் டு பிலீவ் தட் திங் பட் நாட் அதர்வைஸ் அங்கே வார்த்தையில் பார்த்தீங்கன்னா ஏ பர்சன் இஸ் செட் டு ஹாவ் ரீசன்ட் யூ பிலீவ் இஃப் யூ ஹேர் சஃபிஷியன்ட் காஸ்ட் டு பிலீவ் அப்போ ரீசன் டு பிலீவ்னா என்னன்னா காரணங்கள் இருந்தால் நம்ப இருக்க காரணங்கள் இருந்தால் அப்படின்னு ரீசனும் காசும் எல்லாம் நமக்கு ஒன்று போல் தான் தெரியுது ரீசன் டு பிலீவ் ஏ திங் இஃப் வி சஃபிஷியன்ட் காஸ்ட் அது என்ன சொல்லுவாங்கன்னா ரீசனபிள் மேன் ப்ராபபிள் ரீசனிங்கோட ஒரு விஷயத்தை முடிவெடுக்க முடியும்னா அங்கே டு பிலீவ் அப்படின்னு இருக்க ஒரு ஆர்டினரி பர்சன் அதை நம்புவார்னா அதை நம்பிக்கவில் டு பிலீவ் அப்படின்னு நாலேஜை விட டு பிலீவ் வந்து கொஞ்சம் குற சஸ்பென்ஷனுங்கிறது வேறு இது ஏற்கனவே நிறைய தடவை பார்த்துட்டோன்னு நினைக்கேன் அடுத்து நம்ம ஃபோர்ஜரிக்குள்ளே ஜரிக்கு போயிடலாம் செக்ஷன் என்ன சொல்லுவேன்னு ஃபோர்ஜர்னா என்னன்னா ஒரு ஃபால்ஸு டாக்குமெண்ட் உபயோகித்து ஒரிஜினல் மாதிரி இருக்குது அப்படிங்கிறத டிக்ஷனரி மீனிங் சொல்லுது டிக்ஷனரி மீனிங் என்ன பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ட் ஆஃப் ஃபால்ஸ்லி மேக்கிங் ஆர் மெட்டீரியலி ஆல்டரிங் வித் இன்டென்ட் டு டீஃப்ராட் எனி ரைட்டிங் விச் இஸ் இஃப் ஜெனியூன் மைட் பி அ லீகல் எஃபிகசி ஆர் த ஃபவுண்டேஷனாக ஒரிஜினலாக இருந்தால் ஒரு உரிமையை கொடுக்கக்கூடிய மாதிரி இருக்க ஒரு டாக்குமெண்ட்டை நீ தப்பாக உபயோகிக்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இன்னும் என்ன இன்னொரு சொல்லலாம் எ பர்சன் இஸ் கில்ட்டி ஆஃப் ஃபோர்ஜரி இஃப் ஈ மேக்ஸ் ஃபால்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட் வித் இன்டென்ஷன் தட் ஹீ ஷால் யூஸ் சம்படி டு அக்செப்ட் இட் அஸ் ஜென்யூன் நான் ஒரு தவறான ஒரு டாக்குமெண்ட்டை உண்டாக்கிட்டு மற்றவன்ட்டு அது உண்மையானதுன்னு நம்ப வைக்கேன் அவன் அது நம்புவது காரணம் அவனுக்கு கொஞ்சம் கஷ்டம் வருது அவனுக்கு இழப்பு ஏற்படுகிறது அப்படிங்கிறது ஃப்ராட் அப்படிங்கிற மாதிரி நம்ம அர்த்தங்கள் சொல்லலாம் நானூற்றி அறுபத்தி மூணு ஃபோர் ஜரியை பற்றி பேசலாம் ஃபோர் என்னன்னு இந்த செக்ஷன் ஃபோர் ஜெரியை பற்றி டிஃபைன் பண்ணுது என்னென்னா ஒருத்த டாக்குமெண்ட்டை உருவாக்குகிறான் அப்படிங்கு எ போர்சன் மேக்ஸ் ஏ டாக்குமெண்ட்டு செக்ஷனை வாசிக்கேன் Whoever makes any false document or false electronic document or part of document, electronic document, with the intent to cause a damage or injury to the public or to any person, to support any claim or title, or to cause any person to part with the property or enter into any express or implied contract. ஆர் வித் இன்டென்ட் டு கமிட்டு ஃப்ராட் ஆர் தட் ஃப்ராட் மே பி கமிட்டட் அப்படிங்கிறத ஃபோர் ஜேர்னு சொல்லுவாங்க இது நாலு வரி இருக்குது எவ்வளோ விஷயம் இருக்குதுன்னு ஒன்றுன்னா பார்க்கலாம் இதே செக்ஷனையே நான் வாசிக்கேன் ஹூ ஓவர் அப்படின்னா ஒரு ஆளை பற்றி சொல்லுவாங்க யார் செய்தானோ அவன் ஃபோர் ஜேர் செய்ய போகிறான் யார் மேக்ஸ் எனி ஃபால்ஸு டாக்குமெண்ட் ஆர் ஃபால்ஸ் எலக்ட்ரானிக் டாக் ஆட் அப்போ ஃபால்ஸு டாக்குமெண்ட் உண்டாக்கலாம் ஃபால்ஸ் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் உண்டாக்கலாம் அதை விட்டுட்டு பாதி எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் உண்டாக்கலாம் முழுசு உண்டாக்கலாம் பத்து பேஜ் உள்ள ஒரு டாக்குமெண்ட்டில் ஒரு பேஜ் மட்டும் ஒரு ஃபோர்ஜர் பண்ணார் பார்ட் ஆஃப் தி டாக்குமெண்ட் செய்தாலும் இதுதான் அங்கே இன்டென்ஷன் என்ன இருக்கணும் டு காசு டேமேஜ் ஆர் இன்ஜுரி டு த பப்ளிக் ஆர் எனி பர்சன் பொதுவாக இருக்கலாம் அல்லது ஒரு ஆளுக்கு இருக்கலாம் அடுத்த வார்த்தை எது எப்படி அது செய்ய டு சப்போர்ட் எனி கிளைம் ஆர் டைட்டில் ஆர் டு காஸ் எனி பர்சன் பார்ட் வித் ப்ராப்பர்ட்டி ஆர் என்டர் இன்ட்யூ அப்படின்னு என்ன நோக்கங்கள் இன்டென்ஷன் இந்த இன்டென்ஷனுக்காக நீங்கள் செய்திங்கன்னா ஃபோர் ஜெரி அப்படின்னு வருது இப்போ விரிவாக பார்க்கலாம் ஃபோர் ஜெரின்னா என்னன்னா மேக்கிங் ஏ ஃபால்ஸ் டாக்குமெண்ட் ஆர் ஃபால்ஸ் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் ஆர் பார்ட் ஆஃப் டாக்குமெண்ட் ஆர் பார்ட் ஆஃப் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் அப்போ தவறான ஒரு டாக்குமெண்ட்டை உண்டாக்குது ஃபோர் ஜெரி அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த ஃபால்ஸு டாக்குமெண்ட்டை அடுத்த செக்ஷனில் டிஃபைன் பண்ண போகிறாங்க ஃபால்ஸு டாக்குமெண்ட்டை உருவாக்குது அடுத்தது இன்டென்ஷன்னு சொன்னால் நாலு வகையில் இருக்கணும் ஒன்று காசு டேமேஜ் ஆர் இன்ஜுரி டு த பப்ளிக் ஆர் எனி எனிய பர்சன் இவர் இந்த மாதிரியான ஒரு தவறான டாக்குமெண்ட்டை உண்டாக்கு காரணமாக இழப்பு ஏற்படுத்துகிறார் அல்லது காயங்களை ஏற்படுத்துகிறார் ஆர் டு சப்போர்ட் எனி கிளைம் ஆர் டு பர்சன் டு பார்ட் வித் அ ப்ராப்பர்ட்டி ஆர் என்டர்இன்டிஏ express implied கான்ட்ராக்ட் உதாரணம் சொல்லுதான் பொதுமக்களுக்கு ஆபத்து விளைவிக்க மாதிரி அல்லது ஒருத்தனுக்கு டேமேஜ் வர மாதிரி அப்படின்னு ஒரு கேஸில் என்ன செய்தான் ஒருத்தன் பின்னால் வருது ஒரு இன்விடேஷனை ப்ரிண்ட் பண்ணிவிட்டு அவனுக்கும் இன்னொரு பெண்ணுக்கும் திருமணம் ஒன்று திருமணம் ஒன்றும் இல்லை இவனே இன்விடேஷனை பிரிண்ட்டு பண்ணி ஊரெல்லாம் இன்விட்டேஷனை கொடுத்து பேப்பர்லேயும் கொடுத்துட்டான் அப்போ ஈ இஸ் காசிங் டேமேஜ் ஆர் இன்ஜுரி டு த பர்சன் அவங்களுக்கு அதனால பாதிப்பு வரும் சப்போர்ட் எனி கிளைம் ஆர் டைட்டில் ஒரு டாக்குமெண்ட் இருக்குது சேல் டாக்குமெண்ட்டு அதில் சேலில் கிஃப்ட் கிஃப்ட்டு டாக்குமெண்ட் இருக்குங்க வைக்கலாம் அல்லது அப்பா வில்லு இல்லாமல் செத்து போயிட்டார் எங்கள் அப்பா எழுதின வில்லுன்னு ஒரு வில்லை உண்டாக்கிட்டான் ஃபால்ஸ் டாக்குமெண்ட் டு சப்போர்ட் எனி கிளைம் ஆர் டைட்டில் டு காஸ் எனி பர்சன் டு பார்ட் வித் ப்ராப்பர்ட்டி அப்பா சொத்த பிள்ளை கையில் வச்சுக்கிட்டு இருக்கான் இவன் ஒரு ஃபால்ஸு டாக்குமெண்ட்டு அப்பா அவனுக்கு அப்பா செத்து போயிட்டார் பிள்ளை கையில் வச்சுக்கிட்டு இருக்கான் அப்பா எனக்கு விலைக்கு எழுதி தந்துட்டார்னு ஒரு ஃபால்ஸு டாக்குமெண்ட்டை வச்சான்னா பார்ட் வித் அ ப்ராப்பர்ட்டி அடுத்த வந்த சொத்தை விட்டு கொடுத்துட்டு போனோம் என்டர் இன் எக்ஸ்பிரஸ் ஆர் இம்ப்ளாய்டு கான்ட்ராக்டு இது ஏதாவது ஒன்று செய்து இப்படி இருக்குன்னு ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே கொண்டு வரலாம் இப்படி ஒரு நாலு இன்டென்ஷன் ஒரு பார்ட் அடுத்த பார்ட்டில் என்ன சொல்லுவாங்கன்னா ஹீ மேக்ஸ் அச் டாக்குமெண்ட் ஆர் ரெக்கார்டு வித் இன்டென்ட் டு கமிட்டு ஃப்ராட் ஆர் மேபி ஃப்ராட் மேபி கமிட்டட் ஒரு ஃப்ராடு செய்ததுக்காக ஒரு டாக்குமெண்ட்டை உருவாக்குது ஃபார் எக்ஸாம்பிள் டேட் ஆஃப் பர்த் சர்டிஃபிகேட் இருக்குது இவன் சர்வீஸில் இருப்பான் ரிட்டையர்ட் ஆகுதுக்கு ரெண்டு வருஷம் முன்னால் எங்கள் அப்பா பிறந்த தேதியை தப்பாக போட்டார் அப்படின்னு பிறந்த தேதி தப்பு அப்படின்னு கொண்டு போய் ஒரு புதுசாக ஒரு பெர்த் சர்டிஃபிகேட்டை உண்டாக்கி கொண்டு போய் கொடுக்கான் அப்போ த இன்டென்ஷன் இஸ் டு கமிட்டி ஆஃப் ஃப்ராடு இப்படியெல்லாம் இருந்தால் ஃபோர் ஜெரி சச்சு பேர்சன் கமிட்ஸு ஃபோர் ஜெரின்னு சொல்லுவாங்க ஃபோர் ஜியரிங்கிறதுனா யார் ஒரு ஃபால்ஸு டாக்குமெண்ட்டு தயாரிக்காரு அல்லது ஃபால்ஸ் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டு அது முழுசாக இருக்கலாம் அல்லது பகுதியாக இருக்கலாம் அது என்ன இன்டென்ஷன்னா ஒரு ஆளுக்கு டேமேஜ் இன்ஜுரி எடுத்து அல்லது எதாவது ஒரு கிளைம் கொடுத்து ஒரு டைட்டில் ஒரு சொத்தை வாங்குறதுக்கு அல்லது ஒரு ஆளை சொத்தை விட்டு போக வைக்கிறதுக்கு அல்லது ஒரு கான்ட்ராக்டுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு அல்லது எதாவது ஒரு ஃப்ராடு செய்ததுக்கு அப்படின்னு வந்திருக்கு அப்போ இதில் ரெண்டு கண்டிஷன் ஃபால்ஸு டாக்குமெண்ட்டும் ஃபால்ஸு டாக்குமெண்ட்டில் பகுதியாக உண்டாக்கணும் அதில் இன்டென்ஷன் இதில் சொல்லியிருக்க விஷயங்கள் தான் இருக்கணும் அப்படின்னு வந்திருக்கு ஈவன் இஃப் எ பேர்சன் ஆஸ் ஏ லீகல் டைட்டில் டு ப்ராப்பர்ட்டி ஹீ இஸ் கில்ட்டி ஆஃப் ஃபோர்ஜரி இஃப் ஹீ கவுண்ட் ஃபீட்ஸ் த டாக்குமெண்ட் இன் ஆர்டர் டு சப்போர்ட் இட் இப்போ நம்ம பார்க்கும்போது இன்டென்ஷன் வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்க அல்லது டைட்டில் எடுக்கிறதுக்குன்னு இருக்குது இந்த கேஸ் ஒரு கேஸில் அவங்க முஸ்லீமு கிஃப்ட் டீடு கிஃப்ட்டு டீடு ரெஜிஸ்டர் ஆகணும்னு இல்லை கிஃப்ட் டீடு எழுதியிருந்தாங்க இவங்க தான் லீகல் ஓனர் இவங்க தான் கையில் இருக்குது வேறு எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்குது கோர்ட்டில் வந்து இவங்க அவங்களோட கேஸை சப்போர்ட் பண்ணதுக்காக என்ன கொடுக்காங்கன்னா அந்த கிஃப்டு டீடை கொடுக்காங்க ஹிபான் முஸ்லீம் கிஃப்ட் டீடு அந்த கிஃப்ட் டீடை கொடுக்கும்போது அது ஃபோர்ஜுடு கையெழுத்து உண்மை ரெஜிஸ்ட்ரேஷன் இல்லை ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபோர்ஜுடு அப்படின்னு சொல்லலாம் இது தேவையாக இல்லை இருந்தாலும் கொண்டு போய் கொடுக்காங்க அவங்களுக்கு உரிமை உள்ளது தான் அதை ஃபோ ஃபோர்ஜ் பண்ணாலுமே தன்னுடைய உரிமையை எழுதுறதுக்காக நீ ஃபோர்ஜ் பண்ணியிருந்தாலும் இதுக்குள்ளே தான் வந்தீங்க அப்படிங்கான் உதாரணம் அவனுக்கு உரிமை இருக்கும் அப்பா எழுதி கொடுத்த டாக்குமெண்ட் எங்கேயோ மிஸ் ஆகிருக்கும் கட்டாயம் அந்த டாக்குமெண்ட் வேணும் அப்படின்னு தேவைப்படுது காப்பி டாக்குமெண்ட்டாக மொத்தம் வாங்க மாட்டேங்காங்க இவனுக்கு உரிமை தான் அப்பா இவனுக்கு கிஃப்ட் டீடாக எழுதி கொடுத்தது ஒரிஜினல் கிஃப்டு டீடை தொலைச்சிட்டான் இவனே போய் ஒரு இடத்துல போய் ஒரு எக்ஸ்பர்ட்டிட்ட போய் எனக்கு ஃபோர்ஜி டாக்குமெண்ட் எழுதி வேணும்னு கேட்டு வாங்கிட்டு வந்துட்டான் அவனுக்கு உரிமை உள்ளது என்றாலும் அவன் ஒரு டாக்குமெண்ட்டை இப்படி உண்டாக்குனான்னா அது அப்படி தான் அப்படின்னு சொல்லுவான் இதில் தான் ஒரு கேஸை பின்னால் வருது ஒரு என்எஸ்சி சர்டிஃபிகேட்டு ரேஷன் கடை வச்சுருக்காரு அப்பா என்எஸ் சர்டிஃபிகேட்டை ஒரு சப்போர்ட்டுக்காக கொடுத்துருந்தார் செக்யூரிட்டியாக அவர் இறந்துட்டார் இவன் என்எஸ் சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு போய் அது மெச்சூர் ஆகிட்டு பணம் வாங்கணும் போஸ்ட் ஆஃபீஸில் இவன் என்ன செய்தான் அப்பா கையெழுத்தை போட்டு வாங்கிட்டான் இவன் ஒரு பிள்ளை தான் இவனுக்கு தேவையான இவனுக்குள்ள சொத்து தான் அது இவன் என்ன செய்தான் இவனே கையெழுத்து போட்டு ஃபோர்ஜி பண்ணி அதை பணத்தை வாங்கிட்டாங்க பின்னால பிடிச்சிட்டாங்க ஃபோர்ஜரின்னு அவன் என்ன சொல்லுதான் எனக்குள்ளதானா யாருக்கு லாஸ் இதனால் ஒருத்தருக்கு இன்ஜரி இல்லை லாஸும் இல்லை ஏன் வாரீங்க அப்படின்னு சொன்னால் நீ கெயின் பண்ணியா இல்லையா அப்படின்னு கோர்ட்டு கேட்காங்க அவன்கிட்ட நீ அதை வாங்கணுமானா வாரி சர்ட்டிவிகேட் போயிருக்கணும் வாரி சர்ட்டிவிகேட்டுக்கு நீ பணம் கட்டி இருக்கணும் கவர்மெண்ட்டுக்கு பணம் கட்டி இருக்கணும் நீ அதுக்கு நடந்துருக்கணும் அதுக்கு போக்குவரத்து செலவழிச்சிருக்கணும் நீ கெயின் பண்ணியிருக்கியா அப்போது அது ஃப்ராடு தான் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ஓனரே ஒரு ஃப்ரோர்ஜரி செய்தால் கூட உண்மையானது அல்லாத ஒன்று செய்தால் கூட அது அப்படி தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது நானூற்றி அறுபத்தி மூணில் ஃபால்ஸு டாக்குமெண்ட்டை செய்தீங்கன்னா ஃபோர்ஜரின்னு வராங்க நானூற்றி அறுபத்தி நாலில் ஃபால்ஸு டாக்குமெண்ட்டு எப்போ ஃபால்ஸு டாக்குமெண்ட் ஆகுதுங்கிறத டிஃபைன் பண்ணோம் மூணு விதமான விஷயங்களில் வரலாம் ஃபால்ஸு டாக்குமெண்ட்டு எப்படின்னா அவனே டாக்குமெண்ட்டை உண்டாக்கலாம் அல்லது அவனே டாக்குமெண்ட்டை உண்டாக்கலாம் அல்லது இருக்க டாக்குமெண்ட்டை மாற்றலாம் அல்லது ஏமாற்றி ஒரு ஆள்கிட்ட இருந்து கையெழுத்து கையெழுத்துவாங்களான்னு மூணு சூழ்நிலை இப்போ உதாரணம் ஒரு செயல்டிகிட்ட அவரே உண்டாக்கி ரெண்டாவது ஆல்டர் பண்ணுவார் இருக்க செல் டீட்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் அல்லது மூணாவது அவங்க அப்பா ரொம்ப வயசானவராக இருக்கார் ஏமாற்றி வாங்கியிருந்தார் இதெல்லாம் ஃப்ராடு அப்படின்னு ஃபால்ஸு டாக்குமெண்ட்னு வருது டீட்டெயிலாக பார்க்கலாம் செக்ஷன் நானூற்றி அறுபத்தி நாலில் மேக்கிங் ஏ ஃபால்ஸ் டாக்குமெண்ட்டு ஹூ டிஸ்ஆனஸ்ட்லி ஃப்ராடு மேக் சயின்ஸ் சீல்ஸ் ஆர் எக்ஸிக்யூஸ் சார் சுரேஷ் சார் அந்த மைக் ஆஃப் பண்ணுங்க ஹலோ மேக்கிங் ஆஃப் டாக்குமெண்ட் எப்படி எல்லாம் வரலாங்கதான் ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லுவாங்க டிஸ்ஆனஸ்ட்லி ஆர் ஃபிராட் நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொன்ன அந்த வார்த்தைகள் திருப்பி திருப்பி வரணும் டிஸ்ஆனஸ்ட்லி ஆர் ஃப்ராட்லி ஒருத்தனை ஏமாற்ற எண்ணம் கொண்டு செய்யாங்க அல்லது ஒருவனுடைய இருந்து சட்டபூர்வம் அல்லாத ஒரு லாப பெற வேண்டும் அல்லது மற்றவனுக்கு இழப்பு ஏற்படுத்த வேண்டும் என்று மேக்ஸ் சயின்ஸு சீல்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டி டாக்குமெண்ட் ஆர் பார்ட் ஆஃப் அ டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட்டை செய்தார் இல்லை கையெழுத்து போடுவார் இல்லை சீல் வைக்காரு அல்லது எழுதி கொடுக்காருன்னு அதே மாதிரி எலக்ட்ரானிக்கில் மேக்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்ஸ் ஒரு இமெயில் அடுத்தவன் பேரில் அதே மாதிரி ஒரு இமெயில் எழுதிட்டு மேக்ஸ் ஆர் ட்ரான்ஸ்மிட்ஸ் அஃபிக்ஸஸ் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் எனி மார்க்கு டினோட்டிங் த எக்ஸிக்யூஷன் ஆஃப் ஏ டாக்குமெண்ட் ஒரு டாக்குமெண்ட்டை எழுதுதாங்க ஒன்று அந்த பார்ட்டு அது எந்த வகையாக இருக்கலாம் எழுதலாம் சீல் வைக்கலாம் அப்படிங்கிறத சொல்லுவாங்க அடுத்தது மேக்ஸ் ஆர் ட்ரான்ஸ்மிட்ஸ் இவர் எழுதார் அவன் பே அடுத்தவன் பேரில் ஒரு இமெயில் அதே மாதிரி இமெயில் ஒன்றை கிரியேட் பண்ணிவிட்டு எல்லாம் அவன் பாஸ்வேர்டை திருடி எடுத்துகிட்டு அவன்கிட்ட இருந்து அவர் இமெயிலில் போட்டார் எழுதுது ஒரு எலக்ட்ரானிக் ரெக்கார்டை எழுதலாம் அல்லது ட்ரான்ஸ்மிட் ஒரு இமெயில் அனுப்புவது ட்ரான்ஸ்மிட்டில் வருது அல்லது எலக்ட்ரானிக் ரெக்கார்டு தயாரிக்கிறது ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுவார் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட் அஃபிக்ஸஸ் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அடுத்த எலக்ட்ரானிக் சிக்னேச்சரை இவர் போட்டுருதார் ஆர் மேக்ஸ் எனி மார்க் denoting execution ஆஃப் a டாக்குமெண்ட் the authenticity ஆஃப் தி electronic signature. ஒரு சீல் அடித்தா இதை ரெஜிஸ்டர் ஆகிட்டு அப்படின்னு தெரியுது அப்படின்னு ஏதாவது ஒரு மார்க் இருக்குன்னா அந்த மாதிரி மார்க்கை செய்யுது இது என்ன இன்டென்ஷனுக்காக செய்தாங்க அப்படிங்கிறது ஒரு காசிங் இட் டு பி பிலீவ் சச் டாக்குமெண்ட் ஆர் பார்ட் ஆஃப் அ டாக்குமெண்ட் அது எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் அது எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் வாஸ் மேடு சைன்டு சீல்டு எக்ஸிக்யூட்டிவ் ட்ரான்ஸ்மிட்டட் ஆர் பை ஆர் பை தி அத்தாரிட்டி ஆஃப் பர்சன் வேறு ஒருவரால் செய்யப்பட்டது என்று கருதுவதற்கு அல்லது வேற ஒருவரால் அதிகாரப்படுத்தப்பட்டு அதன் மூலமாக இது செய்யப்பட்டதுன்னு அவரே செய்தார் இல்லாட்டா அவரால் செய்யப்பட்டது என்று நம்ப வைக்கிறார் இவர் ஒரு டாக்குமெண்ட்டை செய்தார் சீல் அடிக்கார் கையெழுத்து போடுதார் இதெல்லாம் செய்தார் அடுத்தவன் பேரில் அப்போ அந்த டாக்குமெண்ட்டை பார்த்தா அவர் செய்தது மாதிரி இருக்கு உதாரணத்துக்கு ஏங்க ஒருக்கு டாக்குமெண்ட் இருக்குது ப்ராப்பர்ட்டி இருக்குது அவர் பேரில் இவர் ஒரு சேல்டீடே தயாரிச்சிட்டாரு கையெழுத்தும் போட்டுட்டார் அவரே மாதிரி அப்போது அவர் செய்தது மாதிரி நீ செய்துட்ட அப்படிங்கிறத இந்த கண்டிஷனில் வருது என்ன இன்டென்ஷன் அவர் செய்ததாக மற்றவர்கள் கருத வேண்டும் என்ற நோக்கத்திற்காக செய்யப்பட்டது அல்லது அவர் செய்ததாக மற்றவர்கள் கருதுவார்கள் என்று எண்ணுவார்கள் என்று எண்ணத்தோடு செய்யப்பட்டோம் இதுதான் ஃபஸ்ட்டு பார்ட்டு இது பார்ட்டாச்சுன்னா பின்னால் உள்ளது ஈஸி சிம்பிள் ஏதோ ஒரு டாக்குமெண்ட் செய்தான் அடுத்தவன் பேரில் இவனே டாக்குமெண்ட்டை ரெடியாக்கிட்டான் அல்லது அடுத்தவன் பேரில் ஒரு இவன் ஒரு எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டோ அல்லது ஆர்டினரி டாக்குமெண்ட்டோ எழுதியாக்கிட்டான் கையெழுத்து அவங்க எழுத்த போட்டுட்டான் இல்லாட்டா எலக்ட்ரானிக் சிக்னேச்சரை போட்டுட்டான் அதில் என்ன மார்க் வேணுமோ இதை எக்ஸிக்யூட் பண்ணதுக்கு அடையாளப்படுத்துறதுக்கு ஏதாவது இருந்ததுன்னா அதையும் வச்சுட்டாங்க இதெல்லாம் என்னன்னா இதை பார்த்தா இதை அவர் எழுதி கொடுத்தாருன்னு இவங்க நம்புவாங்க நம்பிக்கை நோக்கம் அல்லது அவர் எழுதி கொடுத்தாருன்னு மற்றவங்க நினச்சிக்கிடுவாங்க அப்படின்னு ஒரு அறிவோடு செய்தான் இல்லை ஸ்டேஷன் பார்த்தா நம்ம புரியும்

ஏ மேட் ஏ ஃபால்ஸ் டாக்குமெண்ட் இன்னார்டர் டு இன்டியூஸ் அதர் பர்சன் டு பார்ட் வித் மணி இதை காட்டிட்டு அடுத்தவன்கிட்ட பணம் வாங்க போகிறானா அதனால் அடுத்தவனுக்கு லாஸ் வருதா அதனால் ஏ ஹேஸ் கமிட்டட் ஃபோர்ஜரி இப்போ ஏ என்ன செய்தார் இசர்ட்டோட அத்தாரிட்டி இல்லாமல் இசர்ட்டோட சீலை பிடிச்சி ஒரு டாக்குமெண்டில் அடித்து ஒரு எஸ்டேட்டை அடுத்தவனுக்கு இந்த முன்னெல்லாம் ரப்பர் ஸ்டாம்புலேயே செய்து வச்சிருப்பாங்க சீல் அந்த சீல் அடிச்சுட்டு வரும் கவர்மெண்ட் ஆஃபீஸ் எல்லாம் எல்லாேருக்கும் கையெழுத்தம் போட முடியாதுன்னு ரப்பர் ஸ்டாம்பில் தாசில்தார் கையெழுத்து போட்டு ரப்பர் ஸ்டாம்பு எடுத்து வச்சுருப்பாங்க அதில் எடுத்து ஒரு சிக்னேச்சர் அடித்து விட்ருவாங்க இந்த மாதிரி உள்ளதில் ஒரு விஷயத்தை செய்துட்டாங்கன்னு ரெண்டாவது இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தான் அப்போ இது மேக்கிங் முடிஞ்சு வச்சு அடுத்தது ஆல்டரிங் அதே தான் வித்தவுட் லாஃபுல் அத்தாரிட்டி அவன் சொல்லலை ஆல்ட்ரு பண்ண இவரே செய்தார் டிஸ்ஆனஸ்ட்லி ஃப்ராடு டிஸ்ஆனஸ்ட்லி ஃப்ராட் அங்கேயும் வந்தது இங்கேயும் வருது டிஸ்ஆனஸ்ட்லி ஆர் ஃப்ராட் லென்ட்லி ரெண்டு இடத்துல ஏதாவது ஒன்று தான் பை கேன்சலேஷன் ஆர் அதர்வைஸ் ஏ டாக்குமெண்ட் ஆர் என் எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்டு ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்து ஒரு டாக்குமெண்ட்டில் தகப்பா பிள்ளைக்கு மூணு பேருக்கும் ஈக்குவலாக பங்குன்னு வைக்கார் அதில் ஒருத்தன் எடுத்தான் மூணாவது உள்ள பேரை அடிச்சிட்டான் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டுங்க மாதிரி அது தகுப்பாக ரெண்டு பிள்ளைகளும் வச்சுக்கிடணும் கையில் ஒருத்தன் கையில் டாக்குமெண்ட் கிடச்சது அதை ஆல்ட்ரு பண்ணிவிட்டான் எப்படி தம்பி பேரை அடித்து விட்டுட்டான் மொத்த சொத்து இவனுக்கு வர மாதிரி அப்போ மேக்கிங் ஆல்டரேஷன் ஆர் கேன்சலேஷன் அல்லது அதை கேன்சல் பண்ணிடுதான்னு வச்சாலும் அது ஆல்ட்ரேஷன் தான் டாக்குமெண்ட்டு அப்படி ஒரு ஆல்ட்ரேஷனோ கேன்சலேஷனோ அது டாக்குமெண்ட்லேயோ அல்லது எலக்ட்ரானிக் டாக்குமெண்ட்லேயோ அத்தாரிட்டி இல்லாமல் செய்தான் அதை அவனே செய்யலாம் அல்லது யாராவது செய்யலாம் அப்படிங்கிறத சொல்லுவான் கேன்சலேஷன் அவரே செய்வார் இல்லாட்ட யாராவது செய்த மாதிரி சொல்லுவாங்க ஹூ வித்தவுட் லாஃபுல் அத்தாரிட்டி அத்தாரிட்டி இல்லை டிஸ்ஆனஸ்ட்லி ஆர் ஃப்ராடு இல்லை டிஸ்ஆனஸ்டாக இருக்குன்னா அல்லது ஃப்ராடு பை கேன்சலேஷன் ஆர் அதர்வைஸ் கேன்சல் பண்ணலாம் அல்லது வேறு வகையாக இருக்கலாம் ஆல்டர்ஸ் எ டாக்குமெண்ட் ஆர் எலக்ட்ரானிக் ரெக்கார்ட் இன் மெட்டீரியல் பார்ட்டு ஆஃப் அதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை மாற்றுவாங்க ஆஃப்டர் இட் இட்ஹஸ் பீன் மேட் எக்ஸிக்யூட்டட் அஃபிக்ஸ்டு வித் எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அது செய்த பிறகு அதில் இவங்க அதில் ஒரு மாற்றம் செய்தாங்க எய்தர் பை ஹிம்செல்ஃப் ஆர் எனி அதர் பர்சன் வெதர் சச் பேர்சன் பி லிவ்விங் டெட் ஆர்

அது எழுதி முடித்த பிறகு ஏ அது யார் எழுதியிருக்கா எய்தர் பை ஹிம்சல் ஆர் எனி அதர் பர்சன் அது இவர் எழுதியிருக்கலாம் அல்லது வேறு யார் எழுதியிருக்கலாம் அந்த ஆள் உயிரோடு இருக்கலாம் அல்லது இல்லாமல் இருக்கலாம் இப்போ ஒரு உதாரணம் சொல்லுதான் அப்பா வில் எழுதினார் இறந்துட்டாரு இறந்துட்டார் எழுதி இறந்துட்டாருன்னா டெட் பேர்சன் அந்த வில்லை இவன் கையில் கிடைக்கி வயலில் கிடைக்கல அதில் ஆல்ட்ரு பண்ணலாம் அப்போது அது என்னவாகுது வெதர் சச் person இஸ் லிவிங் ஆர் டெட் அட் த டைம் ஆஃப் ஆல்ட்ரேஷன் எழுதி கொடுத்தவருடைய அதிகாரம் இல்லாமல் அதில் மாற்றம் செய்யப்படுகிறது ஒரு மாற்றம் இவனே எழுதான் எழுதிட்டு கொடுத்துட்டு பின்னால் அதில் ஒரு மாற்றம் மாற்றலாம் ஒரு இல்லஸ்டேஷன் இசட் வில் கன்டைன்ஸ் தீஸ் வேர்ட்ஸ் ஐ டேரக்ட் தட் ஆல் மை ரிமைனிங் ப்ராப்பர்ட்டி ஈக்குவலி டிவைடட் பிட்வீன் ஏபிசி ஏபிசி மூணு பேரும் பங்கு வச்சுக்கிடணும்னு வில் எழுதியிருக்கார் ஏ டிஸானஸ்ட்லி ஸ்க்ராச்சஸ் அவுட் டு பீஸ் நேம் இன்டென்டிங் தட் இட் மே பி பிலீவ்ட் தட் அ ஹோல் அசட் இஸ் லெஃப்ட் டு ஹிம் செல்ஃப் அண்ட் சி ஏ ஹேஸ் கமிட்டட் A பிக்ஸ் up a செக் அண்ட் a பேங்கர் signed பை பி பேபிள் டு பேரர் பட் வித்தவுட் எனி சம் ஹேவிங் been inserted இன் த செக் ஏ ஃபில்ஸ் அப் த செக் பை inserting a சம் ஆஃப் டென் தௌசண்ட் ஏ கமிட்ஸ் forgery. Alteration இப்படி எந்த விதமான ஆல்ட்ரேஷன் செய்தாலும் அது இதுக்குள்ளே வருது அந்த டாக்குமெண்ட் எழுதுனது அவராக இருக்கலாம் அல்லது வேற அவர் ஆளாக இருக்கலாம் இறந்தவராக இருக்கலாம் அல்லது உயிரோட இருக்கவராக இருக்கலாம் மாற்றுகிறார்கள் கேன்சலேஷனாக இருக்கலாம் அல்லது வேறு வகையாக இருக்கலாம் அத்தாரிட்டி இல்லை டிஸானஸ்டாக செய்தான் டிஸ் ஃப்ராடுலண்டாக செய்தாங்க அடுத்தது மூணாவது காசிங்க இதுவரைக்கும் வந்து அதில் சந்தேகம் இருக்கா நம்ம இன்னொரு தடவை பார்க்கன்னா பார்க்கலாம் மூணாவது பார்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னால் சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு பார்ட்டு மேக்கிங்

புரியுது இல்லையா மேக்கிங் ஒன்று ஆல்ட்ரேஷன் ஒன்று ரெண்டுலேயும் இவனே செய்தான் அல்லது வேறு யாரை வச்சு செய்திக்கலாம் தான் வருது அதில் இறந்த ஒரு பேரில் உள்ளதையும் ஆல்ட்ரேஷன் வருது இன்னொன்னா சிம்பிளாக ஒரு தடவை வேணா இன்னொரு தடவை சொல்லிடுவேன் செக்ஷன் எடுத்து வச்சே படிச்சிடலாம் என் பேர்சனை செட்டு மேக் ஃபால்ஸு டாக்குமெண்ட்டு எப்போன்னா டிஸ் மூணு பார்ட்டு ஃபஸ்ட்டு பார்ட்டு மேக்கிங் செகண்ட் பார்ட்டு ஆல்ட்ரேஷன் மூணாவது பார்ட்டு ஒருத்தனுடைய சம்மதம் இல்லாமல் அவன் அன்சவுண்ட் மாதிரி உள்ளவங்ககிட்ட கையெழுத்து வாங்குது ஃபஸ்ட்டு பார்ட்டை பார்க்கும் டிஸ்ஆனஸ்ட்லி ஃப்ராடுலன்லி அப்படிங்கிறது இருக்குது மேஜர் அதில் மேக்ஸ் சயின்ஸு சீல்ஸ் அது அவனே எழுதுதான் அல்லது எலக்ட்ரானிக் ரெக்கார்டு அல்லது எலக்ட்ரானிக் சிக்னேச்சர் அல்லது execution எக்ஸிக்யூஷனுக்காக ஒரு சீல் வைக்கதோ இல்லை ஆத்தென்டிசிட்டிக்காக என்ன செய்தாங்களோ அதை செய்யக்கூடிய விஷயம் இது வேற ஒருவர் செய்தார் என்று நம்புவதற்காக அல்லது அந்த அறிவோடு செய்தாங்கன்னு பார்த்தோம் ரெண்டாவது ஆல்ட்ரேஷன் ஆல்ட்ரேஷனில் அவருடைய லீகல் அத்தாரிட்டி இல்லாமல் அவர் செய்தது போல் அது அது இவனாகவே செய்தாலும் இருக்கலாம் அல்லது வேற ஒருவர் செய்தாலும் இருக்கலாம் சிக்னேச்சர் எய்தர் பை ஹிம்செல் ஃபார் எனி அதர் பர்சன் வெதர் சச் பேர்சன் ஈ லிவிங் ஆர் டெட் அவர் இருக்கார் அல்லது இறந்துருக்கல்ல அப்படின்னு சொல்லியிருக்கோம் நீங்கள் ரெண்டாவது ரெண்டையும் இல்லை ஸ்டேஷனை மட்டும் வேணுமானா இன்னொரு தடவை பார்க்கலாம் ஒருத்தர் லெட்ரு எழுதான் லெட்ரு எழுதிட்டு அடுத்தவன் பேரில் கையிலத்தை போட்டுக்கிட்டு தான் ஊரில் பெரிய மனுஷன் பி அவர் பேரில் ஒரு லெட்ரு இதை கொண்டு வர ஏங்கவன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவன் ரொம்ப நல்ல மனுஷன் கெட்டு போயிருக்கான் கஷ்டப்படுறாரு அவருக்கு இப்போது பணம் தேவை ஒரு பத்தாயிரம் ரூபா இருந்தால் கொடுத்து விடுங்கவன் சி இசட்டுங்கவருக்கு லெட்ரு எழுத மாதிரி ஒரு லெட்ரு எழுதிட்டான் இப்போ இதன் காரணமாக இசட்டு அவர் பாக்கெட்டில் இருக்க பணம் பத்தாயிரம் ரூபா கொடுக்காரு ராங்ஃபுல் லாஸ் ராங்ஃபுல் லாஸ்ன்னா அப்போ டிஸானஸ்டில் அங்கே வந்துடுது அப்படி எழுதினீங்கன்னா அது ஃபால்ஸ் டாக்குமெண்ட்டு ஏ அவன்ட அத்தாரிட்டி இல்லாமல் வேற ஒருத்தனுக்கு சொத்தை எழுதி கொடுக்க மாதிரி ஒரு டாக்குமெண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டான்னா அது மேக்கிங் டாக்குமெண்ட்டு ஆல்டசே டாக்குமெண்ட்டெல்லாம் லாஃபுல் அத்தாரிட்டி இல்லை ஆனால் டிஸானஸ்ட்டு அல்லது ஃப்ராடல் இல்லையா கேன்சல் பண்ணியிருந்தாங்க அல்லது அதில் சின்ன மாற்றங்களை கொண்டு வராங்க அது எப்படி செய்தாங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை எழுதி முடித்தாச்சு மற்றதில் டாக்குமெண்ட்டே இல்லை ஹீ இஸ் மேக்கிங் த டாக்குமெண்ட் இங்கே வேற ஒருத்தர் லீகலாக செய்து வச்ச டாக்குமெண்ட்டில் ஒரு கரெக்ஷன் அல்லது அதை கேன்சல் பண்ணிவிடுது அது வந்து அது இவனே எழுதியிருக்கலாம் அல்லது பின்னால் ஒன்று எழுதியிருக்கலாம் உதாரணம் எய்தர் பை ஹிம்செலுக்கு இவனும் ஒருத்தனும் ஒரு அக்ரிமெண்ட் எழுதியிருக்காங்க ஒரு பார்ட்னர்ஷிப் அக்ரிமெண்ட்டு இவன் அக்ரிமெண்ட் எழுதி என் அக்ரிமெண்ட் ஏன்ட்ட இருக்கட்டும் நீ காப்பி வச்சுக்கோனு கொடுத்துட்டு போயிட்டான் அந்த அக்ரிமெண்ட்டில் இவன் எழுதின அக்ரிமெண்ட்ல இவனுக்கு ஃபேவராக ஒரு அக்ரிமெண்ட்டில் ஒரு டேர்ம்ஸை சேர்த்துக்கிட்டான் அப்போ ஹீ இஸ் மேக்கிங் அண்ட் ஆல்ட்ரேஷன் இட் இஸ் ஏ ஃபால்ஸ் டாக்குமெண்ட் காரணம் என்ன ஒரு மெட்டீரியல் பார்ட்டு இவனுக்கு இவனே கையெழுத்து போட்டு தான் டாக்குமெண்ட்டு அதில் உள்ள வேற ஒன்று இவனுக்கு சாதகமாக சேர்த்துக்கிட்டாங்கன்னா அது ஆல்ட்ரேஷன் அந்த ஆள் இறக்கு இருந்தவராக இருக்கலாம் இறந்து போனவர் இறந்து போவருடைய வில்லு எழுதி வச்ச வில்லு எடுத்துகிட்டு அதில் ஒரு சின்ன ஆல்ட்ரேஷன் மூணு பிள்ளைக்கு எழுதி வச்சதில் ஒரு பிள்ளை கரெக்ட் பண்ணிட்டுரு இந்த ரெண்டாவது இல்லஸ்டேஷனை என்னான்னு கேட்டிங்க ரெண்டாவது இல்ல ஸ்டேஷனை ஒரு பேங்க் செக்கு பிளாங்கு செக்கு மேசையில் வச்சுருக்கார் அவதான் இவன் எடுத்துக்கிட்டான் எடுத்துக்கிட்டு அமௌண்ட் எழுதலை அமௌண்ட் எழுதிட்டான் அதை அமௌண்ட் எழுத விட்ருங்க அவன் பத்தாயிரம்னு எழுதியிருக்கான் இல்லை ஏழாயிரம்னு எழுதியிருக்கான்னு வச்சுக்கலாம் ஏழாயிரம்னு எழுதியிருக்கிறத ஏழுக்கு பக்கத்தில் ஒரு சீரோ போட்டான் எழுபதாயிரம் செவனுக்கு பதிலாக ஒரு டி ஒய் போட்டான் செவன் தௌசண்ட் செவன்ட்டி தௌசண்ட் ஆகிட்டு இப்போ என்னாச்சு இது ஆல்ட்ரேஷன் இதைத்தான் சொல்லுவாங்க ஆல்ட்ரேஷன்னு இப்போ ரெண்டாவது இல்லை ஸ்டேஷன் இது ஒரு செக் இருக்குது செக்கில் அமௌண்ட்டு எழுதாமல் இருக்குது அமௌண்ட் எழுதிட்டார் அல்லது அமௌண்ட் இருக்குது செவன் தௌசண்ட் எழுதியிருக்கார் பக்கத்தில் ஒரு சீரோவை போட்டுக்கிட்டான் செவன்ட்டி எயிட்டு செவனுக்கு பின்னால் டி ஒய் சேர்த்தாங்க செவன்டி தௌசண்ட் இதான் ரெண்டாவது பார்ட்டு ஆல்ட்ரேஷன் இனி மூணாவது பார்ட்டு காசிங் அனதர் பர்சன் டு சைன் வேற ஒருத்தனை டிஸ்ஆனஸ்ட்லி யார் ஃப்ராடுலன்லி வேற ஒருத்தனை கையெழுத்து போட வைக்கிது அது எந்த மாதிரி சூழ்நிலையில் அவன் என்ன மாதிரி சூழ்நிலை இருக்குல்ல பை ரீசன் ஆஃப் அன்சவுண்ட் மைண்ட் ஆர் இன்டாக்சிகேஷன் சச் பேர்சன் கே நாட் நோ த கண்டென்ஸ் ஆஃப்ட டாக்குமெண்ட்டு இது தெரிஞ்சே அவனை ஏமாற்றி அவன்கிட்ட இருந்து கையெழுத்து வாங்குது கண்டன்ஸ் ஆஃப் டாக்குமெண்ட்டு தெரியாது தெரியக்கூடிய நிலையில் அவர் இல்லை அவனை நீ ஒரு டாக்குமெண்ட்டை எழுத வைக்கீங்க கையெழுத்து போட வைக்கீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த மூணாவது பிரிவில் வருது கண் ஏமாற்றுதல் வழியாக வேற ஒருவரை கையெழுத்துப்பட வைக்கிறது இதில் இல்லஸ்டேஷன் செஷன் கொடுக்காங்க எக்ஸ் டிக்டேட்ஸ் ஹீஸ் வில் டு ஏ ஏ இன்டென்ஷனலி ரைட்ஸ் டவுன் டிஃபரன் லெகேட்டி நேம்டு செட் நேம்டு பை செட் அண்ட் பை ரெப்ரஸண்டிங் டு இசட் தட் ஈ ஹஸ் ப்ரிப்பர் த வில் அக்கார்டிங் டு ஹிஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டியூசஸ் இட் டு சைன் த வில் அவர் வில்லை டிக்டேட் பண்ணுதார் இவர் வில்லை எழுதுதார் எழுதிட்டு அவன் சொன்னது ஏன் சொத்து என் பிள்ளை நிள்ளைகளுக்கு இந்த மூணு பேருக்கு போகணும் அப்படின்னு எழுதியிருக்கு இவர் என்ன செய்துட்டார் அது இல்லாமல் வேறு ரெண்டு பேரை சேர்த்துட்டாரு சேர்த்துட்டு அவன்கிட்ட கொண்டு ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே நான் அடிச்சிருக்கேன் அப்படின்னு கொடுக்காரு அப்போ ஹீ கம்மிட்ஸ் ஃபோர்ஜரி அப்படின்னு இருக்கு அதாவது பை இன்ட்யூஸ்மெண்ட் அவங்கள கையெழுத்து போட வைக்காது கையெழுத்து அவங்க தான் போடுவாங்க அவங்க அதை தெரியக்கூடிய சூழ்நிலையில் இல்லாமல் இருக்கும்போது செய்யக்கூடிய விஷயங்கள் அப்படின்னு இருக்குது ஒருத்தன் புத்தி சுவதீனம் இல்லாமல் இருக்காமல் அல்லது ரொம்ப கா வயசான ஆள் படுத்து கிடக்காரு அவனை வில்லு எழுதுங்க அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட போய் வில்லு எழுதி இவன் இஷ்டத்துக்கு அவர் சொல்ல சொல்ல இஷ்டத்துக்கு எழுதி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கிட்டாங்க அது இந்த மூணாவது பாட்டில் வருது இன்னும் ஒன்று சொல்லுவாங்க ஏ பர்சன்ஸ் ஓன் நேம் மே அமௌண்ட் டு ஃபோர்ஜரி அவன் பேர் கூட ஃபோர்ஜரி ஆகலாம் அப்படின்னு ஒருத்தன் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சில் கையெழுத்து போடுதான் கையெழுத்து போடும்போது என்ன செய்தான்னா அது போடும்போதே வேற ஒருத்தன் மாதிரி தெரியுத மாதிரி போட்டுருதான் ஊரில் பெரிய பணக்காரர் அவர் பேரில் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் எழுத மாதிரி இவன் எழுதுதான் இன்னும் ஒரு அடுத்த இலஸ்டேஷன் கொடுக்காங்க ஒரு கோர்ட்டில் இருந்து அட்டாச்மெண்ட்டுக்கு வராங்க அட்டாச்மெண்ட் டிகிரி வருது இவன் என்ன செய்தான் ஒரு டாக்குமெண்ட்டை உண்டாக்கலாம் இந்த அட்டாச்மெண்ட்டுக்கு மூணு வருஷத்துக்கு முன்னாலேயே வேறு ஒருத்தனுக்கு லீஸாக கொடுத்த மாதிரி டாக்குமெண்ட்டை உண்டாக்கிட்டான் இப்போ இவனோட சொந்த டாக்குமெண்ட்டு தான் இவனோட சொந்த சொத்து அது சம்பந்தமான டாக்குமெண்ட்டு இவன் தான் கையெழுத்து போடுதான் அது கூட ஃபோர்ஜரி ஆகலாம் ஏன்னா ஆன்டி டேட்டிங் பழைய டேட்டை போட்டு செய்தார் அது சரியான விஷயமல்ல அதனால் அப்படி இருக்கலாம் சொந்த பேரில் செய்தாலும் ஃபோர்ஜரி ஆகலாம் அப்படின்னு ரெண்டு இல்லை ஸ்டேஷன் சொல்லுவாங்க எ மேன் சிக்னேச்சர் ஆஃப் இசோன் நேம் மே ஆல்சோ அமௌண்ட் டு ஃபோர்ஜரி அப்படிங்கிறத சொல்லுவாங்க இனி ஃபிக்டீஷியஸ் பர்சன் பேர்லேயோ டிசீஸ்டு பர்சன் செய் பேரில் செய்தாலுமே ஃபோர்ஜரி தான் அந்த டாக்குமெண்ட்டு இறந்தவர் அவருடைய உயிர் உள்ள சமயத்தில் செய்தார் என்று நம்ப வைத்தீர்களானால் அது ஃபோர்ஜரி ஒரு ஃபிக்டீசியஸ் நேமில் செய்துட்டு அதை உண்மையாக இருக்கவன் பேரில் இருக்க மாதிரியோ செய்திங்கன்னாலும் அது ஃபோர்ஜரி அப்படின்னு ஃபிக்டிசியஸ் நேம்ல ஒரு பில்லா பிக்செஞ்சு எழுதி அப்படி ஒருத்தன் ஆளே இல்லை அதை அடுத்தவனை அக்செப்ட் பண்ண வச்சு அதை வச்சு நீங்கள் அமௌண்ட்டை மாற்றினீங்கன்னா ஃபோர்ஜரி அப்படின் இருக்குது இந்த செக்ஷனில் எலெக்ட்ரானிக் சிக்னேச்சர் என்னன்னா அஃபிக்ஸிங் எலக்ட்ரானிக் சிக்னேச்சராக இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டில் செக்ஷன் டூ ஒன் டீவில் சொன்ன மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிறத அங்கே டிஃபைன் பண்ணுவாங்க இதில் சந்தேகங்களுங்க இன்னும் கொஞ்சம் மேலே இதை டீட்டெயிலாக கேஸ் லாக்கில் பார்க்கலாம் சந்தேகம் இருக்கா போயிடலாமா இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடு மூணும் மாறி மாறி வரும் இன்டென்ஷன் வருது காசிங் அனதர் பர்சன் டு சைன் அது இன்னொரு சொல்ல முடியுமா காசிங் அனதர் பர்சன் டு சைன் இல்லையா அதான் வயசான ஆளு ஒருத்தர் படுத்து கிடக்காரு சோம்பில்லாமல் இருக்கார் ஆர் மேக்கிங் த பர்சன் டு பிலீவ் தட் அவன் சொன்னதெல்லாம் நான் எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நம்ம கையெழுத்து வாங்கியிருந்தோம் இல்லை ஒருத்தர் அன்சவுன் மைண்டு அவனால் அவ அவ்வளோ புரிய முடியாது என்ன சொல்லுதான்னு அவனை நம்ம கையெழுத்து வாங்கியிருந்தோம் அல்லது ஒருத்தன் ரொம்ப காய்ச்சலில் கிடக்கா அவன்கிட்ட கையெழுத்து வாங்கலாங்க அதனுடைய கன்டென்ட் என்னன்னு புரியக்கூடியாத ஒரு ஆளை ஏமாற்றி அவரே கையெழுத்து போடுவார் இங்கே ஃபோர் சொல்ல முடியாது என்ன அவர் தான் கையெழுத்து போடுவார் அவர் தான் எக்ஸிக்யூட் பண்ணுவார் என்ன அந்த ஒரு விஷயம் அவர் அதை புரியக்கூடிய இல்லை நம்பி கையெழுத்து போடுவார் சரியா போகலாமா அடுத்த இந்த ஸ்டேட் ஆஃப் உத்தரப்பிரதேச இது பெரிய கேஸில் ஃபோர் ஜரி ஃபால்ஸு டாக்குமெண்ட்டையும் பற்றி ஷீலா செபாஸ்டியன் வர்சஸ் ராஜில் போடுவாங்க ஃபோர் ஜரி ஃபால்ஸு டாக்குமெண்ட்டுங்கிறது இட் இஸ் ஏ டைரக்ட் எவிடன்ஸு இதை நீங்கள் ப்ரூஃப் ஃபேக்டை தான் கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படிங்காங்க ஏன்னா சில விஷயங்கள் வந்து நமக்கு எவிடன்ஸ் கிடைக்காது உதாரணம் கான்ஸ்பிரசின்னு இருக்குது சதியாலோசனை அது வந்து க்ளோஸ்ட் டோரில் தான் இருக்கும் ஆனால் இது வந்து மேட்ரு ஆஃப் எவிடன்ஸ் தான் சாட்சியங்களை கொண்டு வந்து இந்த கையெழுத்து வேற இந்த கையெழுத்து வேறு அப்படிங்கிற நீங்கள் விஷயத்தை தான் சொல்லணும் அப்படிங்காங்க கொட்டம் ராஜு வெங்கட்ட ராயுடு வர்சஸ் எம்பரர் அப்படிங்கிற கேஸில் ஒரு ஃபால்ஸு டாக்குமெண்ட்டை கொடுத்துட்டு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அட்மிஷனுக்காக போகிறாங்க இது பெரிய லாஸ் ஒன்றும் இல்லையா அப்படிங்காங்க இல்லை ஃபேப்ரிகேட்டர் த சர்டிஃபிகேட் வித் இன்டென்ஷன் த யூனிவர்சிட்டி ஷுட் டேக் ஆக்ஷன் ஆன் இட் இட் மஸ்ட் பி டேக்கன் தட் இன்டென் டு காஸ் ஆர் டெட்ரிமெண்ட் டு த யூனிவர்சிட்டி இது இல்லாமல் இருந்தால் உனக்கு அட்மி அட்மிஷன் கொடுத்துருக்க மாட்டாங்க உனக்கு கொடுத்துருங்காங்கன்னா இன்டென்ஷன் டு காஸ் இருக்குது அப்படிங்கா டெப்ரிவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிங்கிறது கம்பல்சரி இல்லை அப்படின்னு ஒரு கேஸ் இருக்குது குயின் எம்பரஸ் வர்சஸ் அப்பாஸ் அலி அப்படின்னு அதாவது ப்ராப்பர்ட்டி இல்லாமல் டெப்ரிவேஷன்னா என்ன ஒருவருடைய சொத்தை எடுக்குது அது இருந்தால் மட்டும்தான் ஃபால்ஸ் டாக்குமெண்ட் அப்படின்னு சொல்ல முடியாது அப்படின்னு அது முந்தின உதாரணம் சொன்னோம் இல்லையா ஒரு யூனிவர்சிட்டியில் அட்மிஷன் அங்கே டெப்ரிவேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இல்லை இருந்தாலும் அது ஃபால்ஸ் டாக்குமெண்ட்டு ஃபோர்ஜரி அப்படின்னு கொண்டு வராங்க இதில் சர்டிஃபிகேட் வித் ஃபால்ஸு கண்டென்ஸ் ஜென்யூன் சிக்னேச்சர் பிரேமலதா வருஷ ஸ்டேட் ஆஃப் ராஜஸ்தான் ஒரு ஹெட் மாஸ்டர் சர்டிஃபிகேட் கொடுக்காரு சர்டிஃபிகேட்டில் கண்டென்ஸ் எல்லாம் இன்கரெக்டு ஆனால் கையெழுத்து கீழே அவரோட ஒரிஜினல் கையெழுத்து இவன் வேலை பார்க்கான் ஒரு கான்ட்ராக்ட் சர்டிஃபிகேட்டை வேலை பார்க்க ரொம்ப நல்லா இருக்கான் அப்படி இப்படின்னு எல்லாம் எழுதியிருக்கார் ஃபோர்ஜரி இல்லை ஆனால் அவர் கீழே கையெழுத்து போட்டிருக்கார் கண்டென்ஸு தப்பு அதை கோர்ட்டில் போய் இந்த நானூற்றி அறுபத்தி நாலில் வரும் இது ஃபால்ஸு டாக்குமெண்ட்டு தப்பான விஷயத்தை எழுதியிருக்காருன்னு கேட்கும்போது கோர்ட்டு சொல்லிட்டாங்க இது இல்லை ஃபால்ஸு டாக்குமெண்ட் இல்லை கையெழுத்து கரெக்டு அவர் தப்பான விஷயத்தை சர்ட்டிஃபிகேட்டில் சொல்லியிருக்காரு அமௌண்ட்ஸ் அமௌண்ட்ஸு சீட்டிங் அண்டர் செக்ஷன் ஃபோர் டுவெண்ட்டி இந்த செக்ஷனுக்கு வராது அப்படிங்க மாதிரி வேறு ஒரு கேஸில் முகமது இப்ராஹிம் மதர்ஸ் வருஷ ஸ்டேட் ஆஃப் இங்கரில் அவனுக்கு சொந்தம் இல்லை இடம் சொந்தமில்லாத இடத்த ஒரு டாக்குமெண்ட்டை வச்சு விற்கான் அவன் பேர் கையெழுத்து போட்டிருக்கான் இப்போ உதாரணத்துக்கு ஏங்க ஒரு இடத்த பீங்கவர் விற்காரு தகப்ப மகன்னே வச்சுக்கலாமா தகப்ப இடத்த மகன் விற்காருன்னு வச்சுக்கிடுவோம் தகப்பன் பேர் கையெழுத்த போட்டு வித்துட்டார் அப்போ அது ஃபால்ஸு டாக்குமெண்ட் ஏன்னா அவருக்கு தகுப்பம் கையெழுத்த இவர் போட்டிருக்காரு தகப்பன் எக்ஸிக்யூட் செய்தது மாதிரி இவர் ஒரு டாக்குமெண்ட்டை செய்து வித்துட்டார் அது ஃபால்ஸ் டாக்குமெண்ட் இவன் என்ன செய்தான் அவனுக்கு சொந்தமில்லாத ஒரு சொத்தை அவனே விற்க மாதிரி அப்பா சொத்து அப்பா சொத்தோட சர்வே நம்பர் எல்லா டீட்டெயிலும் போட்டு அந்த சொத்தை விற்கான் அப்பா சொத்தை அவர் விற்கார் கையெழுத்து இவர் பேரை போட்டு இவர் இவருக்கு சொந்தமானது போல் விற்கார் அது இதுக்குள்ளே வருமானா நானூற்றி அறுபத்தி நாலில் வராது அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டு காரணம் சொல்லுவான் ஹீ இஸ் நாட் க்ளைமிங் தட் ஈ இஸ் சமன் எல்ஸ் அந்த சொத்துக்கு உரிமைதாரர்னு அவர் கிளைம் பண்ணலை அவங்க உரிமை இல்லை சும்மா எழுந்தான் ஹீ இஸ் கிளைமிங் தட் ஹீ இஸ் ஆத்தரைஸ் பை சம் ஒன் எல்ஸ் அப்படின்னு சொல்லலை எங்கள் அப்பா என்னை விற்க சொல்லியிருக்கார் அதனால் விற்கானு சொல்லலை எங்கள் அப்பா அப்படின்னு அப்பா கையெழுத்தையும் போடலை ஏதோ அவன் ப்ராப்பர்ட்டியை அவனுக்கு இல்லாத ப்ராப்பர்ட்டி அவன் விற்கான் அது ஃபால்ஸு டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு இதெல்லாம் எதில் வரும் அப்போ ஃபால்ஸ் டாக்குமெண்ட் இல்லைன்னா சீட்டிங்கில் கொண்டு போய் விடுவாங்க ஏமாற்றி இருந்து அவனுடைய சொத்தம் இவன் விற்கேன்னு சொல்லிவிட்டு அவன்கிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டான் ரூபாயை வாங்கிட்டான் அப்போது அடுத்தவன்கிட்ட இருந்து பணம் பறிப்பதற்காக செய்யப்பட்டது ஏமாற்று வேலைன்னு செக்ஷன் வரும் அந்த டாக்குமெண்ட் வந்து ஃபால்ஸு டாக்குமெண்ட் இல்லை அப்படின்னு வருது இதான் சித்தப்பா வருஷஸ் லலிதாம்பா நைன்டீன் ஃபிஃப்டி ஃபோரில் நான் ஏற்கனவே சொன்னேன் என்ன என்ன செய்தான்னா அவன் பிரிண்டட் டாக்குமெண்ட்டு இன்விடேஷன் பிரிண்ட் பண்ணான் இன்விடேஷன் ப்ரிண்ட் பண்ணி எல்லார்ட்டையும் கொடுத்தாங்க அது ப்ரிண்டட் தானே இதில் டாக்குமெண்ட் இல்லை நான் கையெழுத்து போடலையே அப்படின்னு கேட்காங்க அதில் கையெழுத்து இல்லை அப்போ ஃபோர் ஜி இல்லை அப்படிங்க அது ஃபோர் ஜி டாக்குமெண்ட்டு வித்ன் த டெஃபனிஷன் ஆஃப் தி ஃபால்ஸு டாக்குமெண்ட்டு ஊரில் இருக்க அவ்வளோ பேரையும் நம்ப வச்சுட்டிங்க இதுக்கு என்ன கொண்டு போகிறான்னா செக்ஷன் டுவெண்ட்டி நைனில் டாக்குமெண்ட்னால் என்னென்னு சொல்லியிருக்கு

டுவெண்ட்டி நைனில் த வேர்டு எக்ஸ்ரைப் அப்பான் எனி சப்டன்ஸ் அப்போ எனி மேட்டர் என்னவாக கூட இருக்கலாம் அப்பான் எனி சப்டன்ஸ் எதுவாக இருக்கலாம் பை மீன்ஸ் ஆஃப் லெட்டர்ஸ் ஃபிகர்ஸ் மார்க்ஸ் ஆர் மோர் தேன் ஒன் ஆஃப் தீஸ் இன்டென்டட் டு பி யூஸ்ட் ஆர் விச் மே பி யூஸ்ட் எவிடன்ஸ் ஆஃப் தேட் மேட்டர் அப்போ இதை பார்த்தீங்கன்னா டாக்குமெண்ட்டுனா மேபி டினோட்ஸ் எனி மேட்டர் அப்படின்னு அப்போ கல்வெட்டும் டாக்குமெண்ட்டில் வருது எதில் வேணாலும் இருக்கலாமே அந்த காலத்தில் ராஜாக்கள் எழுதி வச்ச கல்வெட்டை நீங்கள் டாக்குமெண்ட்னு சொல்லலாம் எனி மேட்டர் எக்ஸ்பிரஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் அப் எனி சப்டன்ஸ் எனி மேட்டர் எக்ஸ்பிரஸ் ஆர் டிஸ்கிரைப்ட் அப் எனி சப்டன்ஸ் எந்த விதமான பொருளாக இருக்கலாம் ஓலையில் எழுதி வச்சது டாக்குமெண்ட்டு கல்லில் எழுதி வச்சது டாக்குமெண்ட்டு அதில் எழுதி இருக்கணும் அது எப்படி எழுதியிருக்கணும் மேபி லெட்டர்ஸ் ஃபிகர்ஸ் ஆர் மார்க்ஸ் ஆர் மோர் தேன் தட் எழுத்தால் எழுதியிருக்கலாம் எண்ணால் எழுதியிருக்கலாம் அல்லது குறியீடுகளாக இருக்கலாம் அல்லது எல்லாத்தினையும் ஒன்னார் ஆர் மோர் தேன் ஒன் ஆஃப் தீஸ் இன்டென்டட் டு பி யூஸ்ட் ஆர் விச் மே பி யூஸ்ட் ஆஸ் எவிடன்ஸ் ஆஃப் தட் மேட் ஏதோ ஒரு விஷயத்துக்கு ஒரு சாட்சியமாக இது உபயோகிக்கிறதுக்காக இருக்கணும் அப்படின்னு இதை பார்க்கறது தான் ஒரு வேறு ஒரு கேஸ் ஏற்கனவே பார்த்தோம் அதுவும் கூட சொல்லுதேன் காட்டில் மரம் வெட்டினாங்க மரம் வெட்டுததை ரேஞ்சர் வந்து பெர்மிஷன் கொடுக்கணும் மரம் வெட்டுதுக்கு அப்படி மரம் வெட்டுதுக்கு ரேஞ்சர் பெர்மிஷன் கொடுக்கறதுக்கு ஒரு சீல் அடிப்பார் அந்த மரத்து மேலே இது வெட்டுவதற்கு அனுமதிக்கப்பட்ட மரம் அப்படின்னு ஒரு சீல் அடிக்கார் ஒரு அவரோட பிரத்யேகமாக ஒரு ரப்பர் ஸ்டாம்பு மாதிரி ஒரு ஸ்டாம்பை மரத்தில் அடிக்காங்க ரெண்டு பேர் என்ன அதை ஃபோர்ஜ் பண்ணாங்க அதே மாதிரி ஒரு சீலை உண்டாக்கி மரத்தில் அடித்தாங்க அதை அடித்தாச்சுன்னா வெட்டி கொண்டு போகலாம் வழியில் இருக்கவன்லாம் ரேஞ்சர் பெர்மிஷனோட பெர்மிட் பண்ண மரத்தை வெட்டுவதற்கு பெர்மிட் பண்ண மரம் போகுது அப்படின்னு விட்டுருவாங்கன்னு கொடுத்தாங்க அதை போகும்போது இதை டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுக்காங்க ஏன் இட் மே பி ஆன் எனி சப்ஸ்டென்ஸ் மரமாக கூட இருக்கலாம் எழுத்தாக இருக்கலாம் மார்க்காக இருக்கலாம் அல்லது எண்ணாக இருக்கலாம் மரத்தில் எழுதக்கூடிய இதாக இருக்கலாம் அப்போ அதில் எழுதியிருக்க ஒரு டாக்குமெண்ட்டு அப்படின்னு அது அங்கே ஃபால்ஸு டாக்குமெண்ட்டுக்குள்ள அங்கே டாக்குமெண்ட்டு வகையில் மரம் மரத்தில் குறிக்கப்பட வேண்டிய குறியீடுகளும் அதில் வருது இந்த டாக்குமெண்ட்டு இந்த இதை வச்சுட்டு தான் என்ன சொல்லுவாங்க இதில் ஒரு செக்ஷன் இருபத்தொம்போதில் டாக்குமெண்ட்னா எனி மேட்டர் எக்ஸ்பைரி டிஸ்கிரை எனி சப்ஸ்டன்ஸு லெட்டர்ஸ் ஃபிகர்ஸ்ன்னு சொல்லுது அப்போ என்னவாக இருந்தாலும் அது ஒரு டாக்குமெண்ட்டு நீ அதை டாக்குமெண்ட்டாக ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டு தான் ஃபால்ஸு டாக்குமெண்ட்டை நீ செய்திருக்க அப்படிங்கிறத அந்த சித்தப்பா வர்சஸ் லலிதாம்பாங்க கேஸில் சொல்லியிருக்காங்க இனி பனிஷ்மெண்ட்டு ஃபார் ஃபோர்ஜரி ஃபோர் ஜெரிக்கு பனிஷ்மெண்ட்டு ரெண்டு வருஷம் தண்டனை அப்படி யார் ஃபோர் ஜி பண்ணாலும் ஃபோர் ஜெரி பண்ணானா ஒன்றுக்கு ரெண்டு வருஷம் அப்படின்னு இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபோர் ஜெரின்னு சொன்னிங்கன்னா அது மட்டும் இல்லை அப்போ நானூற்றி அறுபத்தி நாலு நானூற்றி அறுபத்தி மூணும் ரெண்டு சேர்ந்து இருக்கணும் ரெண்டும் சேர்ந்தால் தான் ஃபோர் ஜெரின்னு வரும் ஏன்னா அங்கே என்ன சொல்லுவோம் மே ஃபோர் ஜெரின்னு மேக்கிங் ஆஃப் டாக்குமெண்ட்னு வருது மேக்கிங் ஆஃப் டாக்குமெண்ட் எங்கே வருது நானூற்றி அறுபத்தி நாலில் வருது நீங்கள் ரெண்டையும் சேர்த்து பார்த்தா தான் உங்களுக்கு ஃபோர் ஜெரியை நீங்கள் ப்ரூவ் பண்ண முடியும் நானூற்றி அறுபத்தி ஆறு ஃபோர் ஜெரி ஆஃப் ரெக்கார்ட் ஆஃப் கோர்ட் ஆர் பப்ளிக் ரெஜிஸ்டர் இனி ஒவ்வொரு விதமாக போகிறோம் எதை நீங்கள் ஃபோர்ஜ் பண்ண போகிறீங்க அதை பொறுத்து அல்லது ஃபோர்ஜ் பண்ணதுக்கு என்ன உதவி பண்ணிங்களா அல்லது ஃபோர்ஜ் பண்ண டாக்குமெண்ட்டு யூஸ் பண்ணீங்களா அப்படி இனி பனிஷ்மெண்ட்டுகள் வரப்போகுது ஃபோர்ஜரி ஆஃப் ரெக்கார்ட் ஆஃப் கோர்ட் ஆர் பப்ளிக் ரெஜிஸ்டர் இதை ஃபோர்ஜ் பண்ணிங்கன்னா இந்த செக்ஷனுக்குள்ளே வருது அப்படி எதெல்லாம் அப்படிங்கிறத அதுவும் சொல்லிட்டாங்க ரெக்கார்ட் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் ஆஃப் ஆர் இன் எ கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு பெயில் ஆர்டரை ஃபோர்ஜ் பண்ணுவாங்க அடுத்தது ரெஜிஸ்டர் ஆஃப் பர்த் பேப்டிசம் மேரேஜ் பரியல் ரெஜிஸ்டர் கேப்டு அ பப்ளி சர்வன் ஒரு ஆள் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லி இறந்தவன சர்டிஃபிகேட் வாங்கிட்டாங்க நான் முன்னால் பேங்கில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போது என்னென்னா ஒருத்தன் அவங்க அம்மா இறந்துட்டாங்க அம்மா இறந்து அந்த அக்கௌண்ட் எனக்கு மாற்றி தரணும்னு தாங்க இன்னும் கேட்டு கேட்டு வந்தார் பேங்க் பாஸ்புக்கில் பணம் கிடந்தது அம்மா ஆக்சுவலாக அம்மா இறக்கலை காணாமல் போனான் வயசான அம்மா காணாமல் போயிட்டாங்க எங்கள் அம்மா காணாமல் போயிட்டாங்க எங்கிட்ட வந்து இதை மாற்றி கொடுங்கன்னு கேட்டாங்க காணாமல் போனாலும் முடியாது காணாமல் போனால் ஏழு வருஷம் ஆகணும் கோர்ட்டில் போய் ஆர்ட்ரு வாங்கிட்டு வா போகணும் போனால் ஒரு நாலு மாதம் கழித்து ஒரு டெத் சர்ட்டிவிகேட் வாங்கிட்டு வந்தான் எங்கேயோ யாரோ இறந்ததா இவன் கொண்டு போய் ஒரு இறந்ததாக அவர் இறந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்துட்டாங்க இப்படி இறப்பு சர்டிஃபிகேட்டு பல விதத்தில் உபயோகிக்கும் அங்கே இந்த மாதிரி ஃபோர்ஜரி வரும் பேப்டிசன் சர்டிஃபிகேட்டு ஒரு எம்பி ஜான் எம்பிங்கிற டேட் ஆஃப் பர்த் அவருக்கு வயசே ஆகலை எம்பியாக போனார் அவர் பேப்டிசன் சர்டிஃபிகேட்டாக ஃபோர்ஜா கொண்டு போய் கொடுத்தாரு கோர்ட்டில் கேஸ் நடந்தது அல்லது சர்ட்டிஃபிகேட்டை டாக்குமெண்ட்டு பர்பக்டிங் டு பி மேட் பை பப்ளிஷர் ஒன் இன் அஃபிஷியல் கெப்பாசிட்டி அஃபிஷியல் கெப்பாசிட்டியில் ஒருத்தர் என்ன சர்டிஃபிகேட்டோ டாக்குமெண்ட்டோ கொடுத்தா அது என்ன செய்தமோ அதே மாதிரி வில்லேஜ் ஆஃபீஸர் ஒரு சர்டிவிகேட் கொடுக்காரு இவன் தான் இந்த இடத்துல விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னா அதே மாதிரி ஒரு ஃப்ராட் பண்ணிவிட்டாங்க ஃபோர்ஜ் பண்ணிங்கன்னா அதெல்லாம் இந்த சர்ட்டிவிகேட்டில் வருது அத்தாரிட்டி டு இன்ஸ்டியூட் டிஃபெண்ட் ஆர் சூட் டேக் ப்ரொசீடிங்ஸ் கவர்மெண்ட் அத்தாரிட்டியிலேருந்து ஒரு கேஸ் கொடுக்கறதுக்கோ அதுக்கு எதிர்ப்பு நிற்கிறதுக்கோ உள்ள விஷயங்களை இதுக்குள்ளே வருது ஏழு வருஷம் தண்டனை அதில் ரெஜிஸ்டர் இன்க்ளூட்ஸ் எனி லிஸ்ட்டு டேட்டா டாக்குமெண்ட்டு எலக்ட்ரானிக் ஃபார்மும் இதுக்குள்ளே வரும் அப்படின்னு வரும் உத்தரப்பிரதேஷ் வருஷ சார் ரஞ்சித் சிங்கில் பெயில் ஆர்டரை ஃபோர் ஜெடி பெயில் ஆர்டர் கொண்டு வந்துட்டான் அதனால் அவங்க இந்த இதுக்குள்ளே கொண்டு வந்தான் அடுத்தது ஃபோர் ஆஃப் வேல்யூபிள் செக்யூரிட்டி அப்படின்னு வருது வேல்யூபிள் செக்யூரிட்டின்னா ஏற்கனவே பார்த்துருக்கோம் செக்ஷன் முப்பதில் சொல்லுது வேல்யூபிள் செக்யூரிட்டின்னா என் விச் இஸ் ஏ டாக்குமெண்ட் ஆர் பர்பஸ் டு பி ஏ டாக்குமெண்ட்டு ஒரு டாக்குமெண்ட்டு அல்லது டாக்குமெண்ட்டு போல் கருதப்படும் ஒன்று அதன் வழியாக லீகல் ரைட்ஸு சட்டப்பூர்வமான உரிமைகள் கிரியேஷன் எக்ஸ்டென்ஷன் டிரான்ஸ்ஃபர் ரெஸ்ட்ரிக்ஷன் எக்ஸ்டிங்ஷன்மெண்ட் ரிலீஸ் சட்டப்பூர்வமான உரிமை உருவாக்கப்படுகிறது அல்லது நீட்டிக்கப்படுகிறது அல்லது மாற்றப்படுகிறது அல்லது குறைக்கப்படுகிறது இல்லாதாக்கப்படுகிறது அல்லது வெளியே வெளிப்படுத்தப்படுகிறது அல்லது அந்த டாக்குமெண்ட் வழியாக ஒருத்தர் லீகல் லைபிலிட்டி ஏற்றுக்கிட்டார் அல்லது லீகல் ரைட்டை இல்லைன்னு சொல்லுதார் இது வேல்யூபிள் செக்யூரிட்டி இது சம்பந்தமான ஒரு விஷயத்தில் ஒரு ஃபோர் வந்தால் என்ன அப்படிங்கிறத இங்கே வருது வேலியபிள் செக்யூரிட்டிங்கிறத நம்ம முன்னாலேயே ஒரு தடவை பார்த்துருக்கோம் இப்போ இந்த செக்ஷனில் சொல்லக்கூடியது ஃபோர்ஜரியாக வேல்யூபிள் செக்யூரிட்டி வில்லு அப்படிங்கிறத நானூற்றி அறுபத்தேழில் சொல்லலாம் ஒருத்தன் டாக்குமெண்ட்டை ஃபோர்ஜி பண்ணதும் அது வேல்யூபிள் செக்யூரிட்டி அதாவது நம்ம இப்போ சொல்லக்கூடிய விஷயம் உதாரணம் ஒரு சேல்டீடு ஏன் சேல்டீடு வழியாக ஒரு உரிமை உருவாக்கப்படுகிறது ஒரு ப்ராமிசர் நோட்டு ஏன் அதில் ஒரு லயபிலிட்டி அக்செப்ட் பண்ண ஒத்துக்கொள்ளப்படுகிறதா அப்படிங்கிறத இதில் மூணு விஷயம் வேல்யூபிள் செக்யூரிட்டி வில்லு ஆர் அத்தாரிட்டி டு அடாப்ட் ஏ சன் அந்த காலத்தில் அடாப்டிங் ஏ சன் வந்து ஒரு பெரிய விஷயம் அதனால் அத்தாரிட்டி டு ஏ அடாப்ட் இப்போ அதுக்குன்னு தனியாக ப்ரொசீஜர்கள்லாம் வச்சுட்டாங்க அதனால் வேல்யூபிள் செக்யூரிட்டி வில்லு அல்லது அடாப்ட் எ சன் அப்படிங்கிறத அவன் ஃபோர்ஜ் பண்ணுதான் இந்த செக்ஷனை வாசிக்கலாம் இதில் மூணு விதமான வழி வருது எ பர்சன் ஃபோர் ஜெசிய டாக்குமெண்ட் விச் பர்பஸ் டு பி வேல்யூபிள் செக்யூரிட்டி ஆர் அடாப்டேஷன் அல்லது எ பர்சன் ஃபோர் ஜெசிய செக்யூரிட்டி விச் பர்பஸ் டு கிவ் அத்தாரிட்டி டு மேக் transfer எனி valuable செக்யூரிட்டி ரிசீவ் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் டிவிடென்ட்டு டெலிவர் மணி மூணாவதில் ஃபோர்ஜிசிய டாக்குமெண்ட்டு வித் அதாவது ஒரு பணம் பெற்றுக்கொண்டேன் அந்த மாதிரி அல்லது பொருளை பெற்றுக்கொண்டேன்னு கொடுக்கக்கூடிய விஷயங்களை வேல்யூபிள் செக்யூரிட்டின்னு வார வகையில் மூணு விதமான விஷயங்களை இதில் சொல்லுதும் நான் செக்ஷனை வாசிக்கேன் ஊ ஓவர் ஃபோர் ஜேசிய டாக்குமெண்ட் விச் பர்பஸ் டு பி அ வேல்யூபிள் செக்யூரிட்டி வில் ஆர் அத்தாரிட்டி டு அடாப்ட் எ சன் ஆர் விச் பர்பஸ் டு கிவ் அத்தாரிட்டி டு எனி பர்சன் டு மேக் ட்ரான்ஸ்ஃபர் ஆர் எனி வேல்யூபிள் செக்யூரிட்டி அதாவது வேல்யூபிள் செக்யூரிட்டி செய்ததற்கு உரிமை கொடுக்கக்கூடிய ஒரு டாக்குமெண்ட்டு ஆர் ரிசீவ் பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் டாக்குமெண்ட் தேரான் ஆர் ரிசீவ் டெலிவர் எனி மனி தேரான் அப்படிங்கிற டாக்குமெண்ட்டுகளை நீங்கள் மாற்றினீங்கன்னா இதுக்குள்ளே வாரீங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஒன்று ஒரு டாக்குமெண்ட்டு வேல்யூபிள் செக்யூரிட்டி ஆர் வில்லு ஆர் அத்தாரிட்டி அந்த டாக்குமெண்ட்டில் அல்லது ஒரு டாக்குமெண்ட்டு மேக் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் வேல்யூபிள் செக்யூரிட்டி உதாரணம் சேல் டீடு ரிசீவ் த பிரின்சிபல் இன்ட்ரெஸ்ட் ஆர் டிவிடன் தேரான் ஒரு பேங்க்கு செக்குன்னு வச்சுக்கலாம் அதில் இருக்க பணத்தை போய் வாங்குறதுக்கு உரிமை இருக்குது அல்லது டெலிவர் எனி மனி மூவல் ப்ராப்பர்ட்டி ஆர் வேல்யூபிள் செக்யூரிட்டி இதுக்கு தான் செக்கு அது வேணால் வேறு டாக்குமெண்ட்டாக இருக்கலாம் ரிசீவ் பிரின்சிபல் ஆர் இன்ட்ரெஸ்ட்டு ஒரு பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் இருக்குது அதில் போய் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டும் வாங்கிக்கலாம் டிவிடன் வாங்கிக்கலாம் மூணாவது ஃபோர் ஜஸ்ட் எனி டாக்குமெண்ட்டு பர்பக்டிங் டூ ரிசீட் ஆஃப் மணியும் டெலிவரி உதாரணத்துக்கு பேங்க் டெபாசிட் நான் பணத்தை பெற்றுக்கொண்டேன்னு பேங்கில் எழுதி கொடுக்காங்க அல்லது குட்ஸை நான் பெற்றுக்கொண்டேன் அப்படின்னு எழுதி கொடுக்காங்க இப்படி உள்ள ஒரு மூணு விஷயத்தை இதில் வரலாம் ஃபோர் ஜி டாக்குமெண்ட் வேல்யூபிள் செக்யூரிட்டி வில்லு அத்தாரிட்டி அதன் வழியாக நம்ம ஒரு டிரான்ஸ்ஃபரை மாற்றலாம் மேக் ஆர் டிரான்ஸ்ஃபர் ஆஃப் வேல்யூபிள் செக்யூரிட்டி அல்லது பணம் அல்லது இன்ட்ரெஸ்ட் பெற்றுக்கொள்ளலாம் அல்லது டெலிவர் மணி ஆர் மோல் ப்ராப்பர்ட்டி ஒரு லாரி ரிசீட் இருக்குது மோல் ப்ராப்பர்ட்டி அது இருந்தால் தான் கொடுப்போம் லாரி ரிசீட்டு கையில் கிடைக்கி நம்மளே அதில் ஒரு எண்டாஸ்மெண்ட்டு யார் எக்ஸ்என் கம்பெனிக்குள்ளே லாரி ரிசீப்ட்டு கையில் கிடச்சிருக்கு நானே பின்னால் ரப்பர் ஸ்டாம்பு எடுத்து எக்ஸ்என் கம்பெனின்னு போட்டு நானே கையெழுத்து போட்டு பொருளை பெற்றுக்கொண்டேன் அப்போ அந்த ஃபோர்ஜிடு ரிசீப்ட்டு ஏ போசன் அதே மாதிரி ஒரு பேங்க் ரிசிப்ட் பேங்கில் பணம் பெற்றுக்கொண்ட மாதிரி ஒரு ரிசிப்ட் எழுதி ஒரு கடையில் கொண்டு கொடுத்து ஐயா இது பேங்க் டெபாசிட் உங்கள் பேரில் நான் பணம் பண்ணியிருக்கேன் இதை கொண்டு வாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டுது அல்லது குட்ஸு டெலிவரி ஆர்டர் லாரி ரிசிப்டையே ஃபோர்ஜ் பண்ணக்கூடிய விஷயங்கள் இந்த மாதிரி மூணு விஷயங்களை இங்கே பத்து வருஷ தண்டனையில் கொடுக்காங்க கொட்டே ராஜு வெங்கட்ராயுடு கேஸில் மெட்ரிகுலேஷன் அட்மிஷனுக்காக சர்ட்டிஃபிகேட் கொடுக்காங்க சைன் பதி ஹெட் மாஸ்டரு அப்படின்னு கொடுக்கான் ஆனால் ஹெட் மாஸ்டர் சைன் பண்ணலை இவனே சைன் பண்ணி கொடுத்துட்டான் அப்போ இதுக்குள்ளே வாராங்கன்னு நானூற்றி அறுபத்தி ஏழு நானூற்றி அறுபத்தி நாலில் கொடுக்காங்க நான் சொன்னேன் ஒரு நேஷ்னல் சேவிங் சர்டிஃபிகேட்டு அவங்களே இந்த செக்ஷனில் ஏன் அது ஒரு வேல்யூபிள் செக்யூரிட்டி அதன் வழியாக பணம் பெறுவதற்கான ரசீது அப்படிங்கிறதுனால வருது இது இது அடுத்த செக்ஷனில் இதே விஷயங்கள் ஃபார் பர்பஸ் ஆஃப் சீட்டிங் அதை அடுத்த பார்க்கலாம் இப்போ இதில் சந்தேகம் இருந்தால் கேளுங்க ஒரு ஃபைவ் மினிட்ஸ் இருக்குது பனிஷ்மெண்ட் அதுல நீங்க சொன்னீங்க மாதிரி மேக்கிங்கும் ஆல்ட்ரோ சேந்தா தான் அந்த பனிஷ்மென்ட் வருங்களா ஆ ஆ ஆ ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் அது ரெண்டும் சேந்த சிங்கிளா இருந்தா மேக்கிங் மட்டும் பண்ணிருந்தா அந்த பனிஷ்மென்ட் வராதுங்களா சார் மேக்கிங்ல என்ன வருது அங்க இருக்குதுங்க இருமே ரெண்டு ஒண்ணா இருக்கும் ஓகே செக்ஷன் நானூற்றி நானூற்றி அறுபத்தி மூணில் முதல் வார்த்தை ஹூ ஓவர் மேக்ஸ் ஃபால்ஸு டாக்குமெண்ட்டு இல்லையா ஃபோர்ஜரிக்கு ஃபஸ்ட்டு வேர்டு ஹூ ஓவர் மேக்ஸ் எ ஃபால்ஸ் டாக்குமெண்ட்டு அப்போ ஃபால்ஸு டாக்குமெண்ட்டு செய்தவங்க ஃபோர்ஜரிக்குள்ளே வாராங்க நானூற்றி அறுபத்தி மூணில் நானூற்றி அறுபத்தி நாலில் ஃபால்ஸு டாக்குமெண்ட்டு என் போசணி மேக் எ ஃபால்ஸு டாக்குமெண்ட்டு எப்போன்னு சொல்லுவாங்க ரெண்டும் இன்டர் கனெக்டட் ஒரு ஃபால்ஸு டாக்குமெண்ட் ஒருத்தர் செய்தார்னா ஃபோர்ஜரி நானூற்றி அறுபத்தி மூணு செயலுது நானூற்றி அறுபத்தி நாலில் ஒருத்தர் எப்போ ஃபால்ஸு டாக்குமெண்ட்டு செய்தார் அப்படிங்கிற சொல்லுது புரியுதா ரெண்டுலேயும் மொதல் வார்த்தை செக்ஷனில் பாருங்கள் ஹூ அவர் மேக்ஸ் இனி ஃபால்ஸ் டாக்குமெண்ட் நானூற்றி அறுபத்தி மூணில் நானூற்றி அறுபத்தி நாலில் எ பர்சன் செட்டு மேக் எ ஃபால்ஸ் டாக்குமெண்ட் ரெண்டும் இன்டர் கனெக்டட் அது இருந்தால் தான் இது இது இருந்தால் தான் அது க்ளோஸ் பண்ணிக்கலாமா அது கொஞ்சம் நீளமாக சொல்லணும் நான் நாளைக்கு சொல்லுங்கள் நாளைக்கு கேளுங்கள் பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை ப்ராமிசர் நோட்டு செக்குன்னா என்னன்னு நான் நாளைக்கு சொல்லுங்கள் அதான் அதான் நான் நாளைக்கு சொல்ல கொஞ்சம் நேரம் ஆகும் இன்னைக்கு நேரம் இல்லை நாளைக்கு ஞாபகமாக கேளுங்கள்